செய்தால் மிக நன்றாக இருக்கும்.
அவரே சொல்கிறார், அவர் சொன்னார், நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்கள் உங்களுக்காக போருடைய நிலவரங்களை பார்ப்பதற்காக வேண்டி உயரத்திலே ஒரு பரன் மீது ஒரு அழகான குடில் ஒன்றை கட்டி தருகின்றோம். அன்சாரிகளாகிய நாங்கள் உங்களை பாதுகாப்பதற்காக நான் அன்சாரி தோழர்கள் சில பேரையும் அதை சுற்றி நிற்க வைத்துக் கொள்கின்றேன். தாங்கள் அந்த இடத்தில் இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் இங்கிருந்து போரிடுகிறோம். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டாம். போருடைய நிலைமைகளை நாம் பார்க்கலாம். போர் ஒரு சமயம் நமக்கு வெற்றிகரமானதாக அமைந்துவிட்டால் அல்லாஹ் அப்படியே ஆக்கட்டும், நிச்சயமாக நாம் நல்ல முறையிலே திரும்பி விடுவோம், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு சமயம் போருடைய நிலை மாறியது, எதிரிகளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்றால், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, என்னுடைய ஒட்டகம் இது, இதை நான் கீழே நிறுத்தி வைத்திருக்கின்றேன், நீங்கள் இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு சென்று விடுங்கள். மதீனாவில் இருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தவர்கள், எங்களுடைய குலத்தவர்கள் இருக்கின்றார்களே, நாம் போரை சந்திக்கின்றோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உங்களை இப்படி அவர்கள் விட்டிருக்க மாட்டார்கள், எல்லோரும் இங்கே வந்திருப்பார்கள். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை மறிக்கப் போகின்றோம் என்பதனால் தான் நிறைய பேர் வரவில்லை. அடுத்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, மதீனாவில் இருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தவர்களும் குலத்தவர்களும் எங்களை விட உங்கள் மீது பாசம் அதிகம் உள்ளவர்கள். எனவே இதற்கு பிறகு குறைசிகளோடு முஷ்ரிக்கீன்களோடு இன்னொரு போர் செய்து உங்களை பாதுகாப்பார்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் போருடைய நிலைமை சாதகம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் உள்ளே வர வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யோசனையை சொன்னதற்காக வேண்டி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப பாராட்டினாங்க. பாராட்டி புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆவும் செஞ்சாங்க. இதில் ஒரு சின்ன படிப்பினை இருக்குது. யாராவது ஒருவர் ஒரு நல்ல யோசனையை சொன்னால் அவரை பாராட்டலாம். நம்முடைய மனைவி ஒரு நல்ல ருசியான சாப்பாட்டை வச்சா கூட என்ன செய்யணும், பாராட்டணும். மனசு வராது, நல்லா இருக்கு, இதை செஞ்ச விரலுக்கு. ஆமாம், சின்னதாக தானே சொல்கிறேன், சொல்லுங்களேன். வளையல் போடணும்னு சொல்லலையே, மோதிரம் போடணும், போட்டுறவா போகிறோம், இருக்கிறத பிடிங்கி திங்காமல் இருந்தால் சரிதான், மோதிரம் போடணும், ச என்ன டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை பாராட்டினால் அதில் என்ன தப்பு? நபி அவர்களுடைய சுன்னத் அது. பாராட்டி விட்டு பல்வேறு நேரங்களில் நபி அவர்கள் அவர்களுக்காக துவாவும் செய்வார்கள். வேறொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கழிவறை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வைக்கிறார். கழிவறை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தண்ணீர் எடுத்து வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு, யார் எடுத்து வச்சான்னு தெரியாது, எல்லா தேவைகளையும் முடித்து விட்டு வந்து கேட்குறாங்க, யார் தண்ணியெலாம் எடுத்து வச்சது, டேலாலாம் எடுத்து வச்சதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் துஆ, சின்ன பிள்ளை அவர், அவருடைய தலையில் துவா, தலையில் கை வச்சு அவருக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்க அறிவை நீ இவருக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன செஞ்சார், பாத்ரூம்களுக்கு தண்ணி வச்சார். ஆனால் அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செய்கிறாங்க பாருங்க. பின்னாளில் அவர் தான் அதற்காக வேண்டி போற்றப்படுகிறார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி அவருக்காக வேண்டி துவாவும் செய்கிறாங்க. நீங்கள் இந்த பண்பை நீங்கள் எடுத்து பாருங்கள், மற்ற மனிதர்கள் எல்லோரையுமே நீங்கள் வசப்படுத்திடலாம். என்ன நல்லது செஞ்சாலும், உதவி செஞ்சாலும் மங்குனி மன்ன மாதிரி உட்காந்துருக்க வேண்டிய மூணு உட்காந்துருக்கு, பழைய நரசிம்மராவ மாதிரி ஒரு சிரிப்பு கூட இருக்காது சில பேர்கிட்ட. சில பேர் நீ ஏண்டா கொடுத்த அப்படிம்பாங்க. அதே மாதிரி அல்லாஹுவிற்காக வேண்டி சில பேர் கொடுப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். நம்ம மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்க்கு வேண்டி கொடுக்குற, கொடுத்தா கொடு, கொடுக்காட்டிப்போ. இதல்ல, இது யாருக்காக வேண்டி சாது பண்ணுமாது செய்கிறாரு, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டியா?
அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பாராட்டி அவருக்காக வேண்டி துஆவும் செய்தார்கள். இரவு கழிந்து கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அனுமதி அளித்த உடனேயே அந்த பரன் குடிசை போட ஆரம்பித்து அந்த குடிசையும் கட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் பத்ருடைய களத்திற்கு போனால் அங்கே மஸ்ஜித் அரீஷ் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். மஸ்ஜித் அரீஷ், அரீஷ்னா பந்தல்னு அர்த்தம். பந்தல் போடுறோம்ல, கல்யாண பந்தல், அந்த பந்தல், இந்த பந்தல், அந்த பந்தல், அந்த பள்ளிக்கு பேரே மஸ்ஜித் அரீஷ். அந்த இடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பரண் அமைக்கப்பட்டது. அதில் இருந்தா நபி அவர்கள் பத்ருடைய களத்தை நோட்டமிட்டார்கள். அந்த பக்கம் அந்த வேலை நடக்க ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களத்தை சுற்றி ஒரு பார்வை பார்க்கின்றார்கள். நாளைக்கு போர் நடக்க போகக்கூடிய இடம் அது. அந்த இடம் பூரா அதற்கு முந்தின நாள், நேற்று சொன்னேன்ல அதுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சதுன்னு, அந்த இரவுடைய மழையினால நபி அவர்கள் இருந்த பகுதி பூரா நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த இடம் மணல் பகுதி. பத்ருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பத்ருடைய பத்ரை நெருங்க நெருங்க எங்க பார்த்தாலும் மணல் குவியலா இருக்கும். அது ஒரு மாதிரியான மணல், அது எல்லா இடமுமே மணலாக இருக்கும், கடல் மணல் மாதிரி இருக்கும். ஆனால் மலை மலை மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும் மணல் குவியல். ஒவ்வொரு மணல் குவியலும் மலைகள் போன்று இருக்கும். இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் மணல் குவியலை பார்க்கலாம். எல்லா மலைகளையும் அடித்து ஒரு மாதிரி வேறு வேறு மாதிரியாக பண்ணிட்டாங்க சவுதி கவர்மெண்ட்டு. இந்த பத்ரை சுற்றி உள்ள இடங்களை மாத்திரம் அப்படியே விட்டு வச்சுருக்குறாங்க, ஒன்றும் செய்யலை. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மழை பெய்ததுனால் அந்த மணல் பகுதி பூரா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எதிரிகள் இருந்து கொண்டிருந்தது நல்ல கட்டாந்தரையான பூமி, அது அந்த தூறல் தூத்துச்சு பாருங்க, அந்த இடம் சகதி ஆகிப்போச்சு. கால் வச்சா வழுகுது, புஷ்கு 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 புஷ்குன்னு வழுக்குது. அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அங்கே கொடுத்து விட்டான். இது முதல் வெற்றி. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை பூரா சுற்றி வந்து சஹாபாக்களும் கூட போயிட்டே இருக்கிறாங்க. சுற்றி வரும்பொழுது சொன்னார்கள், இந்த இடத்திலே உத்துபா கொல்லப்படுவான், இந்த இடத்திலே ஷைபா கொல்லப்படுவான், இந்த இடத்திலே அபுல் பக்தரி கொல்லப்படுவார், இந்த இடத்திலே அபு ஜஹல் கொல்லப்படுவான். மக்காவினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் யார் யார் எந்த இடத்திலே கொல்லப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முந்தைய நாளே அடையாளம் இடுகின்றார்கள். முஸ்லீம்களுக்கு ஓரளவுக்கு மனதிற்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் ஆறு கேடயம் தான் இருக்குது, கொஞ்சோண்டு வாழ் உடஞ்ச வாழ்லாம் இருக்குது, சரியான ஆயுதங்கள் இல்லை, நம்மால் வெற்றி பெற முடியுமா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தானே இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே இருந்த ஒரு மரத்தடியிலே தொழவும் ஆரம்பித்து விட்டார்கள். தொழுது அல்லாட்ட துவா செஞ்சாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை வந்து விட்டது. முஸ்லீம்களுக்கு அந்த நேரத்தில், இரவு நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஒன்றையும் கொடுத்தான். காலையில் எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி ஒரு சின்ன தூக்கத்தையும் கொடுத்து எழுப்பிட்டான். இது யுகஷிக்கு முன்னு அமனத்தம் மின்ஹு, அல்லாஹுவின் புறத்திலிருந்து நிம்மதி பெறுவதற்காக வேண்டி சிறுதூக்கம் ஒன்றையும் நாம் உங்களை சூழச் செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்கள் எல்லோருக்குமே அது வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் மேலிருந்து மழையை பொழிய வைத்தோம். எதற்காக வேண்டி? பிஹி, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுடைய நஜிசை நீக்குவதற்காகவும். ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் 17 பிறை, அடுத்த நாள் காலையில், நைட்டு தான் நம்மளுக்கு பிறை பிறந்துருதில்லை, அன்றைய காலை. இவங்க மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து கிளம்பியது ரமலான் பிறை 8 கிளம்புறாங்க. எத்தனை நாள் ஆயிருக்கு? ஆமாம், இன்னைக்கு பத்ருக்கு மதீனாவிலிருந்து போகணும்னா காலையில் சுபுஹ் தொழுதுட்டு டீ கி நாஸ்டாவை பண்ணிட்டு கிளம்பி பத்ருக்கு போய், பத்ரில் போய் பத்ரில் நல்ல மீன் கிடைக்கும், பக்கத்தில் கடல் அதுங்க, அங்கே நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க ஹோட்டல்லாம் வச்சுருக்கிறாங்க, அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு மீன் சாப்பாடு வச்சு சோறெலாம் நல்லா சோத்தை தின்னா தானே நம்மளுக்கு வயிறு பக்கு பக்குங்கும். சோத்தை நல்லா சாப்பிட்டுட்டு லோஹருக்கு திரும்பி மதீனாவுக்கு வந்துடலாம். இன்னைக்கு அல்லாஹ் அவ்வளோ எளிதாக்கி வச்சுருக்கிறான்.
அன்னைக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 9 நாள் 10 நாள் ஆயிருக்கு. வெறும் போகிறதுக்கு மாத்திரம். இன்னைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு மத்தியானத்துக்குள்ளால் அங்கேயெல்லாம் 12 மணிக்கெலாம் வந்துடும். 12 மணிக்குள்ளால் நம்ம திரும்பி வந்துடலாம். இவ்வளவும் செய்துட்டு பதிலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரதா இருந்தால், சும்மா போயிட்டு திரும்புறதா இருந்தால் 1.5 3 மணி நேரத்துக்குள்ளால் 1 மணி நேரம் சில நேரத்தில் 1 7 மணி நேரத்தில் போயிடுறாங்க, திரும்பி வந்துடலாம். அன்றைக்கு பாருங்க எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், எந்த அளவிற்குரிய கஷ்டம் இருக்கணும் அந்த இடத்திலே. பதருடைய களத்திலே எல்லோரும் நிற்கின்றார்கள், காலை விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க, இன்னும் போகலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரனுக்கு போகலை, ஏன்னா போர் ஆரம்பிக்கலை. காலை ஆனதுமே எதிரிகளுக்கு அங்கே அபூ ஜஹல் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாருக்கும் அங்கே பெரிய கொண்டாட்டம் நடக்குது. அன்றைக்கி நைட்லாம் ஒரே பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நல்லா சாப்பிட்டு அடுத்த நாள் பயங்கரமாக நம்ம போர் செய்ய போகிறோம், எல்லாரையும் கொல்ல போகிறோம்னு சொல்லி அங்கே வீர ஆவேசம் பேசிக்கிட்டு இருக்கிறான் பூஜைகள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கேயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். காலை முடிந்ததும், காலை ஆனதுமே ஒருவர், அவருடைய பெயர் அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த இவ்வளவுதையும் பார்த்து இந்த நிலைமைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். காலையிலேயே அபூ ஜஹலனுடைய அந்த இடத்திலே ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்று ஒருவர் இருந்தார். ஏற்கனவே இவரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் உத்துபாவிடத்தில் போய் சொல்றாரு, அபூ ஜஹல் நம்மளை எப்படியாவது அந்த பதருடைய களத்தில் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் போல் இருக்கு. உத்துபா, நீங்க தான் இந்த சமுதாயத்தில் பெரியவங்க, முஸ்லீம்கள் இருக்கிற இருப்பையும் அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவியும் நேரடியாக வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றார், அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களையாவது கூட்டிக் கொண்டு நாம் பதிலிருந்து மக்காவிற்கு கிளம்பி விடுவோம். உத்துபா சொல்கிறாரு, ரொம்ப சரியான பேச்சு நீ சொல்கிற, உண்மையிலேயே இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு மற்ற குறைசிகளையெல்லாம் அழைச்சி அவர் பேசுகிறார். உத்துபா, குறைசிகளே முஸ்லீம்களுக்கு வெற்றி என்பது என்னுடைய கண் முன்னால் தெரிகிறது. அவர் சொல்றார், நீங்கள் வீணாக முஸ்லீம்களை அடித்தாலும் உங்களுடைய கூட பிறந்தவர்களையும் சகோதரர்களையும் அடிக்கின்றீர்கள். அவங்க தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த போரில். வந்திருக்கிறதெல்லாம் யாரு? குறைசிகளுடைய தரப்பில் யார் இருக்கிறான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை யாரு? அப்பாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அப்துர் ரஹ்மான். உத்துபா மட்டும் யாருங்கிறீங்க? அபு ஹுதைஃபான் முஸ்லீம்களில் ஒருத்தர் இருந்தார், அவருடைய அத்தா ஹுதைஃபா உத்துபா, அவங்க சொந்த அத்தா. நம்ம பிள்ளைங்களையே நம்ம கையால் கொள்றதா? நம்முடைய சகோதரர்களையே நம்ம கொள்றதா? ஒரு சமயம் முஹம்மத் இப்படியே போய்கொண்டிருந்தால் மற்ற அரபிகள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள், நாம மக்காவுக்கு போயிடுவோம். அவர் சொல்றார். உடனே அபூ ஜஹல் வந்தான், உத்துபாவுக்கு பயம் வந்துருச்சு. உத்துபாவினுடைய மகன் அபு ஹுதைஃபா இருப்பதன் காரணமாக அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவர் என்ன செய்றாரு? இந்த நேரத்தில் எப்படியாவது தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று நம்மளை எல்லாம் கலைக்க ஆரம்பிக்கிறாரு. விடாதீங்க. இன்னொரு மனிதருக்கு இந்த பதிரு போருக்கு முன்னால் சரியா நஹ்லா என்ற ஒரு போர் நடந்தது, அதில் நடந்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி அவர்களுடைய சகோதரர்கள்லாம் வந்திருந்தாங்க, இவங்களை எல்லாம் முஸ்லீம்கள் கொன்னாங்களே அவங்கள கொல்ல வேண்டாமாப்பா அப்படின்னு கேட்டான் பாருங்க, திரும்பி பகைமை மூண்டு விட்டது. சரி, இனிமேல் யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு உறுதியாயிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உத்துபா ஒரு சின்ன ஒட்டகத்தில் அப்படியே போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கூட்டத்திலேயே இவர் மட்டும்தான் சாலிகான மனிதர், நல்ல மனிதர்,
இவருடைய பேச்சை எல்லோரும் கேட்டிருப்பார்கள், ஆனால் இவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போர் நடக்கும்போது சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் எதிரிகளுக்கு தெரியாது. ஒரு உளவாளி ஒருவர் இருந்தார், அவருடைய பேர் உமையர். அவரை அழைத்து முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவர் அனுப்புறாங்க. அவர் நேராக போறாரு, தன்னுடைய குதிரையில் ஒரு சுத்து சுத்துறாரு. சுத்தி கம்ப்ளீட்டா பார்த்ததற்கு பிறகு சொல்லிடுறாரு, மொத்தம் 300 பேர் இருக்கிறாங்க. உளவறிஞ்சு வந்து சொல்லிட்டார். சொல்லிட்டு திரும்பி சொல்லுவாரு, இங்க பாரு, அவங்கள நான் பார்த்தா இங்கேயே மூத்தா போறாங்க மாதிரி இருக்கிறாங்க. இதே இடத்துல மூத்துக்கு ரெடியான ஆட்கள் மாதிரி இருக்கிறாங்க. தான் மூத்தாகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாரையாவது ஒரு ஆளை மூத்தாக்கிடுவான். ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை மூத்தாக்குனாலே உங்களில் எத்தனை பேர் மூத்தாயிடுவாங்க? 300 பேர். இது தேவையா உனக்கு? அவர் சொல்கிறார், இது தேவையா? அவன் மூத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ உங்கள் பக்கத்திலிருந்து கொலவாட வீசுது. நீங்கள் இருக்காதீங்கப்பா அவருன்னு சொல்கிறார். அபூஜகலுக்கு அபூஜகல் அப்படியே விட மாட்டேங்கிறான். அவர்கிட்ட சொல்கிறான், டே 300 பேர் தான் இருக்காங்களா, இன்னும் வேறு ஆள் இருக்காங்களா போய் பார்த்துட்டு. அவர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, வேறெங்காவது ஆட்கள் மறைந்திருக்கின்றார்களா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அவகாசம் கேட்டு சுற்றி அடித்து எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, வேற எங்கேயுமே இல்லை, 300 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை மட்டும் யோசிச்சுக்கிடுங்க. அதுக்கிடையில் அபூஜகலும் ரொம்ப ஒம்பு பிடிச்சிட்டான், முடிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை போர் நடக்க போகின்றது அந்த உறுதி வந்தவுடனே இவர்கள் கொடுத்த அந்த பரனுடைய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போய் அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிட்டாங்க நேரடியாக. அல்லாஹும்ம ஃபனஸ்ரு கல்லதி வஅத்தனி, யா அல்லாஹ், நீ வாக்களித்த அந்த வாக்கை எனக்கு நீ காப்பாற்று, உன்னுடைய உதவியை நான் நாடி வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டமால் ஒரு போடு போட்டாங்க. அல்லாஹும் அஹின்னஹும் அல்கதாத், நாளை காலை இவர்கள் அனைவரையும் அழித்து விடு, உடாத. பிறகு இந்த துவாவை செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே காலை நேரத்தில் அபூஜஹலினுடைய புறத்தில் இருந்து கொஞ்சம் பேர் தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அங்கிருந்து இங்கே வராங்க. தண்ணியினுடைய இடம் எங்கே தான் இருக்கு? முஸ்லீம்களுடைய இடத்துல தான் தண்ணீர் இடம் இருக்கு. அங்கிருந்து கிளம்பி எல்லாரும் இங்கே வராங்க, இவர்களிடத்துல தான் தண்ணீர் எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். தண்ணீர் எடுக்கும் பொழுது அடிக்கணும் அப்படிங்கிறதா முஸ்லீம்களுடைய எண்ணம், இதுதான் போர் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, தண்ணி எடுக்க வரவங்களோ ஒன்றும் செய்யாதீங்க, விட்டுருங்கன்ட்டு விட்டுட்டாங்க. யார் யாரெல்லாம் அந்த தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் எடுத்தார்களோ எல்லோரும் இறந்து விட்டார் போரில். ஹக்கீம் இப்னு ஹிசாம் நான் ஒருத்தர் சொன்னேன், அவர் மட்டும் இறக்கலை, அவர் காப்பாற்றப்பட்டார். பின்னாள்களில் அவர் முஸ்லீமாகவும் மாறினார். இமாமாவுடைய போரில் ஷஹீதானார் அவர். ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் மேலே சத்தியமானு சொல்லுவோம்ல, அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவர் சொல்லுவாராம், பதிரில் என்ன பாதுகாத்த அல்லாஹ் அப்படிமா, பதிரில் என்ன பாதுகாத்த அல்லாஹ் மேலே சத்தியமா. எப்போவுமே அவர் இதையே சொல்லிக்கிட்டு, இப்படி அல்லாஹ்னு சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்லுவாராம். எல்லாரும் போயிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னொருவன் வாரான், அஸ்வத் அப்படிங்கிறவன். அவருடைய பேர் அஸ்வத், அஸ்வத் பின் அப்துல் அசத். இவன் ஒரு மோசமான ஆள். இவன் வந்து போர் செய்வதற்காக வேண்டி, வம்புக்காக வேண்டி அந்த தடாகத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு வருகின்றான். இந்த தடாகத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடிய இந்த சூழல் வருவதற்கு முன்னால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை எல்லாம் கவனத்தில் வச்சு சொன்னாங்க, நீங்களாக போருக்கு போகாதீங்க, வாழ உருவாதீங்க, எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரை நீங்கள் அமைதியாக இருங்கள்.
ஒரு தளபதிக்குரிய ஸ்தானத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அந்த பரன் இடத்துக்கு போயிட்டாங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர்களுடன் நபி அவர்களை பாதுகாப்பதற்கு சுற்றி கொண்டார். இந்த அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் தண்ணீர் எடுக்க வந்தான் பாருங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து போய் அவனுடைய குதிங்கால் நரம்பில் ஒரு போடு போட்டாங்க வாழை வச்சு, அதிலிருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிச்சு. அவன் சொன்னான், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இந்த தடாகத்தில் தண்ணீர் எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு தவழ்ந்து கொண்டே வந்து அந்த தடாகத்துக்குள்ளே வந்து விழுந்தான். திரும்பியும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது முறை பாய்ந்து அவன் கதையை முடிச்சிட்டாங்க. போர் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் முதல் கொலை. முதல்ல எதிரிகளுடைய புறத்திலிருந்து ஒரு ஆள் என்ன ஆகிறாரு, இறந்து போயிட்டார். இப்போ எதிரிகளிடமிருந்து மூணு பேர் வராங்க, உத்துபா, ஷைபா, வலீத். மூன்று பேரும் பெரிய போர் வீரர்கள். மூணு பேரும் வந்து சொல்கிறாங்க, தைரியம் உள்ளவன் வா எங்களை எதிர்க்கிறதுக்கு. முதல்ல தனிப்பட்டவர்களுடைய போர் நடக்கும். அதற்கு பிறகு சத்தம் போட்டதற்கு பிறகுதான், அடுத்த ஆர்டர் வந்ததுக்கு பிறகுதான் மொத்த போர் நடக்கும். மூணு பேருக்கு மூணு பேர் வாங்கன்னு சொன்னவுன்ன அவுஃப், முஅவ்வித், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, அன்சாரிகளிலிருந்து மூணு பேர் களத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மூணு பேரும் கேட்டாங்க, நீங்கள் யார்? நாங்கள் அன்சாரிகள், நீங்களும் நாமளும் சமமானவர்கள், நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைக்குரிய எங்கள் ஆளுங்க வரட்டும், யார், முஹாஜிர்கள் வரட்டும், மக்காவில் உள்ளவங்க வரட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து ஆள் அனுப்பி வச்சாங்க, உபைதா, ஹம்சா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க அத்தனை பேருமே சரியான வீரர்கள், ஆனால் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் கொஞ்சம் வயசானவங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் கூட சரியான வீரர் அவர். உத்துபா அதில் கொஞ்சம் வயசானவர், அதனால உத்துபாவிற்கு சமாளிப்பதற்காக வேண்டி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஷைபாவை சமாளிப்பதற்காக வேண்டி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலியுடன் போர் புரிவதற்காக வலீதுடன் போர் புரிவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு. மூணு பேரையும் விட்ட உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே அடியில் ரெண்டு பேரையும் மேட்டர் முடிச்சிட்டாங்க. உத்துபா, உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வயசாக இருந்ததுனால உத்தைபா உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலை வெட்டிட்டான். கால் துண்டாயிடுச்சு, காலிலிருந்து ரத்தம் கொட்டுது, கீழே விழுந்துட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை முடிஞ்சு திரும்பி பார்க்குறாங்க, உபைதா கீழே விழுந்து கிடக்கின்றார். உடனே கிளம்புனாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உத்துபாவை போட்டுட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் அங்கே காலி? மூணு பேர் காலி ஏற்கனவே, ஒன்று நாலு, மொத்தம் நாலு பேர். முதல்ல அங்கே ஆரம்பமான ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் நீங்கள் உள்ளே போய் போர் புரியலான்ட்டாங்க. குறைசிகளிடமிருந்தும் ஆட்கள் நேரடியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. போர் கடுமையான ஒரு சூழல் வருகின்றது. முஸ்லீம்கள் எல்லோரும் அஹத் அஹத் என்று சொல்லுகின்றார்கள். போர் இங்கே ஆரம்பமான உடனேயே அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. போர் ஆரம்பமாச்சுன்னு தெரிஞ்சதா இல்லையா, தரையில் தலையை வச்சுட்டாங்க. யா அல்லாஹ், நீ கொடுத்த வாக்கை எனக்கு காப்பாற்று, நான் உன்னிடத்திலே சத்தியம் செய்து கேட்கின்றேன், இன் துஹ்லக் ஹாதிஹில் இசாபா, இந்த கூட்டம் அழிக்கப்படுமானால் லா துஅபத், பூமியிலே உன்னை வணங்குவதற்கு எந்த கூட்டமும் இருக்காது. இதற்கு மேல் நீ இந்த பூமியிலே வணங்கப்படக்கூடாது என்றிருந்தால் இந்த கூட்டத்தை நீ அழிக்கலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியே கொடுன்னு கதறி அழுகிறாங்க. மேல் இருந்த ஆடைகள் எல்லாம் கீழே விழுது, அவங்க குலுங்குற குலுங்குல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டு அந்த மேலாடையை சரி செய்து விட்டு சஜிதாவில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த புஜத்தை பிடிச்சி தூக்கி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல் ஹத்த அலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் ரொம்பவே கேட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க. அல்லாஹ் இதற்கு மேல் நீங்கள் கேட்பதற்கு விருப்பப்பட மாட்டான், கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான். சஜிதாவிலிருந்து தலையை மேலே தூக்குறாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், நான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை இறக்கி உதவி செய்ய காத்திருக்கின்றேன்.
முர்திஃபீன். அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, அணி அணியாக வருவார்கள். முதல்ல ஒரு அணி வரும், அதுக்கடுத்து ஒரு அணி வரும், அதுக்கடுத்து ஒரு அணி வரும். எவ்வளவு வரும்? பி அல்ஃபிம் மினல் மலாயிக்கத்தி, ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் நீங்கள் பதிலுக்கு போனீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதோ மலக்குகள் வருவதை நான் பார்க்கின்றேன் என்றார்கள். அந்த மலையினுடைய இடுக்குகள் இன்னும் அப்படியே இருக்கிறது, அப்படியே அந்த கவர்மெண்ட் விட்டு வச்சுருக்காங்க. அதை என்னோ விட்டு வச்சுருக்கிறான், சவுரையெல்லாம் போட்டு கடப்பாறை போட்டு நோண்டி நடுவில் ஒரு பெரிய ரோடே போட்டுட்டாங்க. அதிலே எழுதியிருக்குதோ, ஹாதா தரீக்கு நுசூலில் மலாயிக்கா, இதுதான் மலக்குகள் வந்த வழி அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். இது எவ்வளோ ஒரு ஜீவனுள்ள மார்க்கம் இது. மலக்குகள் வந்த அந்த மலைகளும் கூட இன்னமும் அப்படியே இருக்கின்றது. பல தடவை வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, உமக்கும் அலிக்கும் அல்லாஹ் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் கொடுத்திருக்கின்றார். உங்களை ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஜிப்ரீல பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறான், இன்னொருத்தவருக்கு யாரை கொடுத்துருக்கிறான், மீகாயில கொடுத்துருக்கிறான், இஸ்ராஃபீலும் வந்து கொண்டிருக்கின்றார், அவரும் உங்களுடன் சேர்ந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை இழுத்து கொண்டு வருகின்றார், அவருடைய மேனி எல்லாம் புழுதி படிந்திருக்கின்றது, நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் புரிய கட்டளை இட்டு விட்டார்கள், மலக்குகள் எங்கும் சூழ்ந்து கொண்டார்கள், போர் உக்கிரமாகிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வாரார், உமைர். அவற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த சஹாபாக்களை நின்னுக்கிட்டு இருக்கும்போது அவங்களை உற்சாகப்படுத்துறாங்க, போங்க, எதிரிகளோடு போர் புரியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான், கவலைப்படாதீங்க. உமைர் சொல்றாரு, ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட்ங்கிறாரு. நபி அவர்கள் கேட்டார்கள், என்னப்பா ஆஹா ஆஹாங்கிற, யார சூழல்லாம், சொர்க்கம் தெரியுது எனக்கு, அப்படி எனக்கு சொர்க்கம் தெரியுது. பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு கொண்டே இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, டக்குன்னு அந்த பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சார். எரிஞ்சிட்டு சொன்னாரு, இதை சாப்பிடக்கூடிய அளவிற்கு சொர்க்கத்தை லேட் பண்றதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லி உள்ள போனார். செய்தாயிட்டார் அவுஃப் பின் ஹாரிஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து இன்பமாக சிரிக்கக்கூடிய ஒன்றை சொல்லுங்க எனக்கு அப்படின்னார். அல்லாஹ் ஒரு அடியானிடத்திலே அன்பாக இன்பமாக சிரிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கன்னாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்றாக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கவச ஆடைகள் இல்லாமல் போர்க்களத்தின் உள்ளே புகுந்து யார் எதிரியோடு மோதுகின்றானோ அவனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான். அணிந்திருந்த கவச ஆடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சார், போர்க்களத்துக்கு உள்ள போயிட்டார். எப்படி அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய உடலிலே அந்த காயங்களை ஏற்றிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அது இன்பமாக இருந்தது. இக்ரிமா கூறுகின்றார், இக்ரிமா அந்த நேரத்தில் அபூஜஹலுடைய மகன், அவர் எதிரிகளுடைய படையில் இருக்கின்றார். பின்னால சொல்றார் அவரு, நாங்கள் ஒரு முஸ்லிமை துரத்துவதற்காக வேண்டி செல்லுவோம், அவர் எங்களை துரத்துவார், அவர் எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாலேயே எங்களுடைய தலைகள் கீழே கிடக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்கிருந்தோ எங்களுக்கு காதிலே விழுந்து கொண்டிருந்தது இந்த சப்தம், யா ஹைசூம், ஹைசூமே முன்னேறு, சாட்டையால் அடிக்கின்ற சப்தம் கேட்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹ் உதவியை இறக்கிக் கொண்டிருக்கிறான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல கைது செய்யப்படுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா. கைது செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர், அதாவது யார் கைது செய்கிறாங்களோ அந்த கைது செய்யக்கூடியவருக்கு அவர் அடிமையாயிருவார். ஒரு அன்சாரி சஹாபி தான் அவங்கள பிடிச்சி கட்டி கொண்டு வர்றாரு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் என்னை கைது செய்யலை, இரண்டு அழகான வாலிபர்கள் வந்தார்கள்,
இந்த உலகிலேயே அவர்களுடைய அழகை போன்று நான் வேறு அழகை பார்க்கவில்லை. அவர்கள் தான் என்னை பிடித்தார்கள், இவர் பிடிக்கல. இவர் சொல்றாரு, நான் தான் பிடிச்சேன் யார சொல்லலாம். ஆனால் வந்தது யார்? மலக்குக. இதற்கு இடையில் பதிரில் போய் நீங்க கலந்துக்கிடுங்க, நல்ல மாதிரி நீங்க போரிடுங்கள் என்று ஒருத்தன் உற்சாகப்படுத்தினான். சொன்ன ஞாபகம் இருக்கா? சுராக்கத் இப்னு மாலிக். சுராக்கத் இப்னு மாலிக் பதிருடைய களத்தில் அங்கே அங்கேயும் போயிட்டே இருக்கிறான். மலக்குமார்கள் இறங்கிறது சைத்தானில் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. மலக்குகள் இறங்குறாங்க, மலக்குகளுடைய உதவி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இது ரெண்டும் தெரிஞ்ச உடனே நைஸாக அங்கிருந்து நழுவுறான், கிளம்ப பார்க்குறான். ஹாரிஸ் அவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சவனா அவருக்கு நெஞ்சில் ஒரே குத்தா குத்திக்கிட்டு, டே சுராக்கா நீ எங்கடே போகிற? நான் சுராக்கா, நான் சைத்தா, எல்லாம் தெரியுது எனக்கு, நீங்கள் தொலைஞ்சிங்கடா படவா, இதோட ஓடிடுங்க, நான் தப்பி ஓடுறேன்னு சொல்லி அவன் கிளம்பி ஓடிட்டான். எல்லாரையும் நட்டாத்தில் விட்டுட்டு ஓடிட்டான் சைத்தான். பதிலுடைய களத்தை விட்டு ஓடிவிட்டான். இவ்வளவிற்கு பிறகும் அபூஜகளுடைய அந்த வீம்பு விடலை. அபூஜஹல் சொல்றான், உத்துபா இறந்து விட்டார் என்பதாலோ, சைபா இறந்து விட்டார் என்பதாலோ நீங்கள் கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். ஏன்னா உற்சாகப்படுத்த வேண்டியது அவனுடைய கடமை, அவன் தளபதி. அவன் தொடர்ந்து முன்னேறுங்கள், எதிரிகளை நீங்கள் வெட்டி வீழ்த்துங்கள் என்று அவங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அவனை சுற்றி முஷ்ரிக்கின்களுடைய ஒரு பெரும் படை அவனை சூழ்ந்து பாதுகாக்கிறது. சுத்தி அவனை யாரும் நெருங்க முடியாம பாதுகாத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய வலது பக்கம் இரது பக்கம் இரண்டு சிறுவர்கள், சின்ன பிள்ளைங்க. ஒருத்தருடைய பெயர் முஆத் பின் அம்ர், அம்ர் பின் ஜமூஹ் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய மகன் முஆத். இன்னொருவர் முஅவ்வித் பின் அஃப்ரா. ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காதை பிடிச்சி கீழே இழுத்தார். இழுத்து அந்த காதில் சொன்னார், சச்சா, நான் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்திருக்கின்றேன். அபூ ஜஹல்னு ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாவை திட்டிகிட்டே இருக்கிறான். நாம ஒன்று அவனை நான் பார்த்தால் அவன் ஒன்று உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது நான் உயிரோடு இருக்க வேண்டும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நான் அல்லாட்ட சத்தியம் செஞ்சுருக்கிறேன். அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள், அவனுக்கு விஷயம் தெரியக்கூடாது. யார் அந்த பக்கம்? இன்னொரு சிறுவர் அவ்வித இருக்கிறார். அவருக்கு விஷயம் தெரியக்கூடாது. ஏண்ட மட்டும் ஆள் வந்தவொன்னே காட்டிடுங்க. இவர் இழுத்து முடிஞ்சவன அவர் அந்த பக்கம் காதை பிடிச்சி இழுத்து சொல்லுவார், நான் அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கின்றானாம், நான் அவனை நேருக்கு நேர் சந்தித்து விட்டால் ஒன்று நான் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது அவன் உயிரோடு இருக்க வேண்டும், அதுவரையில் நான் விடமாட்டேன்னு நான் அல்லாஹ்ட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பக்கம் இருக்க பாருங்க, அவனுக்கு சொல்லிடாதீங்க. இருவரும் சொல்லி முடிச்ச உடனே பார்க்குறாங்க, அபூ ஜஹல் அப்படியே குதிரையில் போகிறான். ஹாதா சாஹிபுக்கும், அந்த புறம் பாருங்க, அவன் தான் உங்கள் ஆள். ஹதீஸில் வருது, இருவரும் ராஜாளிகளை போன்று பாய்ந்தார்கள், ரெண்டும் சின்ன பிள்ளைங்க. அபூஜஹல் கடைசியில் சொல்லுவான், போயும் போய் என் சாவு இவங்க கையினால் வந்துச்சேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லுவான். சின்ன பிள்ளைங்க இரண்டு பேரும் பாய்ந்தார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு போனாங்க. அவர் போய் முதல்ல அபூஜஹலுடைய காலை வெட்டினார். அவர் சொல்றாரு, திருகை அரைக்கும் பொழுது, திருகை அரைக்கும் பொழுது அதில் ஏதாவது கொட்டை மாட்டி அரைபடாமல் பிச்சுக்குன்னு வெளியே தெரிக்கும் பாருங்க, கொட்டை மாட்டிக்கிட்டு டக்குன்னு வெளியே தெரிக்கும். அந்த மாதிரி அவனுடைய கால் பறந்து சென்றது அப்படிங்கிற ரெண்டு பேர். ஒருத்தர் இவர் காலை வெட்டினார், முஅவ்வித் குதிரையினுடைய கால்களை வெட்டினார். அபூ ஜஹல் தொம்முன் கீழே விழுந்துட்டான், ஆள் கீழே விழுந்தாச்சு. மேலே ஏறி நறுக்கு நறுக்கு நாலு குத்து குத்திட்டு ரெண்டு பேரும் வாளை எடுத்துக்கொண்டு ஓடி வருகின்றார்கள். பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் தான் அபூ ஜஹலை கொன்னுட்டேன். அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் தான் கொன்னேன், இவர் கொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரச்சனையா போச்சு, டேய் ரெண்டு பேரும் தான்டா சேர்ந்து கொன்னியா, நான் தான் கொன்னேன்.
இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவும் ஒரு ஏளனம் செஞ்சாங்க, அபூ ஜஹல் எங்கு இறந்து கிடக்கின்றான், அவன் எந்த இடத்துல கிடக்கிறான் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் தேடி பார்க்குறாங்க. அதில் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணில் அபூ ஜஹல் பட்டுறான். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஏற்கனவே கடும் காட்டம் இவன் மேலே, ஏன்னா இவனை சும்மா இப்னு மசூத் ரலி அப்துல்லா இப்னு மசூத் ரலி இல்லாமல் அவர்களே அடிக்கடி மக்காவில் திட்டிக்கிட்டு இருந்தது அபூ ஜஹல். கிட்ட போய் பார்க்குறார், குத்துயிரும் குலையுருமாக கிடக்கின்றார், ரூஹு போயிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூத்து வந்துடும். கிட்ட போய் நின்று அவனுடைய தலையை அறுப்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு மசூத் ரலி இல்லாமல் அவர்கள் கிட்ட நின்றுட்டு கேட்குறாங்க, மாட்டினியா அன்னைக்கு? அபூ ஜஹல் சொன்னால், என்னை விட சிறந்தவரை நீங்கள் யாரை கொல்லப் போகின்றீர்கள், நான் தாண்டா இருக்கிறதே சிறந்தவன் அப்படின்னு அடுத்தது சொல்கிறான், நீ வெட்டும்போது கழுத்தில் கொஞ்சம் இறக்கி வெட்டு, கொஞ்சம் கீழே, ஏன் தெரியுமா, வெட்டப்பட்ட தலைகளெல்லாம் வைக்கும் பொழுது என்னுடைய தலை உயரமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவன் வேலையை போகிறேன். முதல்ல யார் அபூஜஹலை வெட்டினாங்கன்னு சொன்னேன், அது யார், அவர் பேர் என்ன? முஆத். முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹலினுடைய கால் வெட்டி பறந்ததுமே அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பின்னால் ஒரே போடுபட்டார், அவருடைய கை துண்டாயிடுச்சு, கை துண்டா போச்சு, ஆனால் தோலில் ஒட்டிக்கிட்டு தொங்குச்சு. அவங்க சொல்கிறாங்க, பதிருக்களம் முழுவதும் தொங்கி கொண்டிருந்த கை எனக்கு இடையூறு தந்ததன் காரணமாக முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு போர் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி என்னவோ சட்டை கலத்தி தோலில் போடுற மாதிரி சொல்கிறேன். அந்த சஹாபாக்களுக்கு என்ன பெரிய வீரம், அதுக்கு அடுத்ததுன்னு ஒன்று சொல்கிறாரு, அதுதான் மனசை பதபதன்னு வைக்கிது. நான் போர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பின்னால் கிடந்த அந்த கையும் அடிக்கடி முன்னால் வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இடது காலால் என்னுடைய கையை அமுக்கி வச்சு கப்புன்னு தூக்கி இழுத்து தூர வீசிட்டேன் அப்படின்னு. இன்னாலில்லாஹி இன்னாலில்லாஹி ராஜுவன். அதே போரில் அவர் அல்லாஹினுடைய இடத்திலே போய் சேர்ந்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். அந்த போரிலே அவர் ஷஹீதாகிட்டார். ரொம்ப நேரம் அது ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது, அதில் அவர் மூத்தா போயிட்டார். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலுடைய மேலே ஏறி நின்று அவனுக்கு அவன் சாவுற வரைக்கும் இருந்து அவனுடைய முழுசா அவனுடைய தலையை அறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தான். கொண்டு வந்து அந்த தலையை காமிச்சாங்க, யார ரசூலல்லாஹ், இதுதான் அபூ ஜஹல். என்ன உறுதியாகணும்ல, அபூ ஜஹல் மூத்தா போயிட்டானா போர் முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லையா, ஏன்னா அவன் தானே தளபதி. கொண்டு வந்து காமிச்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டு தான் சொன்னார்கள், இவன்தான் இந்த உம்மத்தினுடைய ஃபிரவுன் அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க அந்த வார்த்தை, இவன் தான் இந்த உம்மத்தினுடைய ஃபிரவுன் அப்படின்னு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பத்ருடைய போரில் அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான அதிசயங்களை நிகழ்த்தினான். அதில் ஒன்று, உக்காசத் இப்னு மஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாளால் இந்த பத்ரு போரிலே மிகப்பெரிய வீரதீரத்தை செய்து கொண்டிருந்தார். அந்த வாள் ஒரு நேரத்திலே உடைந்து போய்விட்டது, வாள் உடைஞ்சு போச்சு. உடஞ்ச வாழை தூக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காசாவிடத்திலே ஒரு மரக்கிளையை கொடுத்து சொன்னார்கள், உக்காசாவே இதை வைத்து இனிமேல் நீங்கள் போர் செய்யுங்கள். உக்காசத் இப்னு மஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மரக்கிளையை நான் பிடித்தேன், என்னுடைய கையிலே அது மிகப்பெரிய வாளாக மாறியது, அதை வச்சுக்கிட்டு எல்லா போர்களிலும் அவர் போர் செய்தார். கடைசியில் இமாமாவுடைய போரில் அந்த வாளை வைத்து போர் செய்து அவர் ஷஹீதாகவும் ஆக்கப்பட்டார். யார்? உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. தெரியுதா பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அவர் அணிவா பாடி இருக்கிறார்?
அதாவது பல்வேறு நேரங்களில் நம்மளுக்கு இஸ்லாம் தெரிஞ்சதே நவரணிபா வச்சு தான் இல்லையா, சின்ன பிள்ளைங்கள அந்த நேரம் அது, அந்த நேரத்தில் நோன்பு பிடிக்கிறதும் அவரை வச்சு தான் தெரியும். என்ன பாடுவார், சிறுவனும் ஒரு நகரில் ஏழு வயதுடைய இழைப்பாளகன், அப்புறம் காபாவே தெரிஞ்சது அவரை வச்சு தான், காணக்கண் கோடி வேண்டும் காபாவை. அது ஒரு ஜாஹிலியாவுடைய காலம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமாம், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வேறு வேறு வழிகளை கொண்டு வந்தான், தீனை வந்து முழுமைப்படுத்தினான், நமக்கு முழுவதுமாக தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை உண்டு பண்ணான். அந்த உக்காசா ரலியல்லாஹு அவர்கள் எங்கு அடங்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது, பரங்கிப்பேட்டையில் சொல்கிறாங்கல்ல, பரங்கிப்பேட்டையில் அடங்குறது உக்காசா தானங்க அப்படின்னு சொல்லப்படு, நான் சொல்கிறேன்னு சொல்லலை, சொல்லப்படுகிறது. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. உக்காசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமாமா போரில் ஷஹீதாக்கப்படுறாங்க, அவங்க அடக்கப்பட்டது அங்கேயே அடக்கப்பட்டுட்டாங்க. இது இந்த மாதிரி சில பேருடைய ஒரு செய்தி எந்த விதமான வரலாற்று ஆதாரமும் இல்லாமல் ஆங்காங்கே சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல உமையத் இப்னு ஹலஃபும் அவருடைய மகனும் வருகின்றார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், உமையத் இப்னு ஹலஃபும் அவர் மகனும், உமையா வந்து ஆள் நல்ல தடியாக இருப்பான், அவனுக்கு அங்கேயும் இங்கேயும் நடக்க முடியல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கம் உமையா. உமையாட்ட வந்து சொன்னால், நான் உன்னுடைய நண்பர் இல்லையா, உன்னை பாதுகாத்தனா, ஆமாம் என்ன செய்யணும், இங்கே பார் என்னை கொன்னுடாது, என்னுடைய மகனையும் கொன்னுடாது, நாங்கள் உன்னிடத்திலே அடைக்கலமாகி விடுகிறோம், என்னிடத்திலே கொளுத்த ஒட்டகங்கள் இருக்கிறது, என்கிட்ட நிறைய பணங்காசு இருக்கு, என்கிட்ட நிறைய பணங்காசு இருக்கு, இதெல்லாம் வேண்டாமா உனக்கு, எல்லாத்தையும் தந்துடுறேன், என்ன பாதுகாத்துக்கோ. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தாங்க, சரி நம்மளுக்கு ஆள் ஒரு கைதி கிடைக்கிறான், அவன் கைதியாக்கப்பட்டு விடுவான், ரெண்டு கைதி, அப்பனும் மகனும், கூடவே நிறைய செல்வமும் கிடைக்குது, போரில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று, சரி நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்னு மெதுவாக கூட்டிட்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காக வேண்டி உமையாவை ஒரு பக்கம், அவருக்கு பின்னால் அவருடைய உமையாவினுடைய மகன், ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டே வரும் பொழுது அங்கிருந்து பிலால் பார்த்துட்டார். பிலால் அடித்தது உமையா தான். அங்கிருந்து பிலால் பார்த்து ஓடியே வந்தார், டேய் இவனை இழுத்துட்டு போறீங்க நீங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்ட நான் தான்ப்பா பாதுகாப்பு கொடுத்துருக்குறேன், விடுங்கப்பா ஆளை விடுங்க, நான் கொண்டு போய் நிமிஷத்தில் செலுத்திட்டு ஒப்படைக்கிறேன். பிலால் சொன்னார், இவன் உயிர் வாழ்ந்தால் நான் சாவ வேணும், நான் உயிர் வாழ முடியாது, என்னை எந்த அளவு இவன் இம்சம் பண்ணனா அப்படின்னு சத்தம் போட்டார். முஸ்லீம்களே ஓடி வாருங்கள், அருமையான மீன் ஒன்று காத்திருக்குதுங்க, சூப்பரான ஆள் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஓடி வாங்கன்னு சொன்னோடனே முஸ்லீம்கள் வந்து சுத்திக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னை முஸ்லீம்களினுடைய ஒரு பெரும் கூட்டம் சுற்றி கொண்டது, நான் என்ன விட்டா நம்மளே அவரையே போட்டுருவாங்க போல் இருக்கு, அதனால நான் ரெண்டு பேரையும் விட்டுட்டேன், உமையாட்ட சொன்ன, உமையா இதுக்கு மேல் நான் உன்னை காப்பாற்ற முடியாது, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, நன்று. ஒரு கூட்டம் உமையாவினுடைய மகனை கொன்றது, இன்னொரு கூட்டம் உமையாவை கொன்றது. அந்த உமையாவை கொன்ற கூட்டத்தில் முக்கியமான ஆள் யார் இருந்தா? ஆமாம், அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும், என்ன அடி அடிச்சிருப்பான், என்ன அடி, மேலே பாறாங்கல்ல தூக்கி வச்சு 24 மணி நேரமும் சாட்டையால் அடித்து உடம்புல ரணமாகி, உடம்பிலிருந்து இரத்தம் ஒழிந்து, பிலால் இனிமேல் பிழைக்க மாட்டார் அந்த அளவுக்கு பிலாலை போட்டு வதைக்கும் பொழுதுதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொன்னாங்க, இவரை நான் விலைக்கு வாங்கிக் கொள்கின்றேன் என்று. பணத்துக்கு மேல உமையாக்கு எப்பவுமே ஒரு கண்ணு, டப்புன்னு சொல்லிட்டா உடனே மாறிடுவான், காசு தரணும்னு. அந்த நேரத்தில் அபூபக்கர் கேட்டாங்களா, ரிவாயத்தில் வருது, கேட்டாங்களா இவரை நான் விலைக்கு வாங்கி உரிமை விட்டு விடுகிறேன் அப்படின்னு கேட்டவொன்னு அவன் கேட்டான், நான் உமையா எவ்வளோ தருவீங்க, அபூபக்கர் இல்லாதவனை சொல்லுவாங்களா, நீ எவ்வளோ கேட்குறியோ அவ்வளோ தரேன், அல்லாஹ் அக்பர், நீ எவ்வளோ கேட்குறிய அவ்வளோ தான். அவன் கேட்ட தொகையை கொடுத்து வாங்கி உரிமை விட்டான்.
அந்த மாதிரி அடிக்கும் பொழுது அவர் நினைத்து பார்த்திருப்பாரா மஸ்ஜிது நபவியில நம்ம பாங்கு சொல்லுவோம்னு? அந்த மாதிரி அவர் அடிக்கப்படும் பொழுது அவர் நினைத்து பார்த்திருப்பாரா இஸ்லாமிய கருவூலங்களின் சாவி நம்மிடம் கொடுக்கப்படும் என்று? அந்த மாதிரி அவர் அடிபடும் பொழுது அவர் நினைத்து பார்த்திருப்பாரா ஹலீஃபா உமர் யா சையதனா எங்கள் தலைவரே என்று பிலாலை கூப்பிடுவார்? கருத்த உருவமுடையவர், தடித்த உதடுகள் உடையவர், குட்டையான தோற்றமுடையவர், பார்ப்பதற்கே அசிங்கமானவர். அத்தகைய ஒரு ஹபஷி அடிமை இஸ்லாத்திலே உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டார். எவ்வளவு உயர்வான இடம் அப்படின்னா நபி அவர்களுக்கு பின்னால் அவர்தான் நின்று கொண்டிருப்பார். நபி அவர்கள் இமாமாக தொழ வைக்கணும்னா இக்காம சொல்றது யாரு? பிலால். பாங்கினுடைய முதல் செய்தி வந்த உடனேயே யாரை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கருப்பு தாயின் மகனே என்று திட்டு இவரும் திட்டுவாரு. இந்த அப்துல் ரஹ்மான் இவர் அவுப் இருக்கார, அவரும் உமையாவை விடாது இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். சௌதா இன்னொரு அது வந்து போர்க்களம், சரி விடுன்னு சொல்லி அன்பால திட்டாரு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கடினமா திட்டிடுவாங்க அவரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப கடிந்து கொள்வார்கள். அதற்காக வேண்டி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? தலை பூமியில தன்னுடைய கழுத்தை வைத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், பிலாலே என்னுடைய கழுத்தின் மீது ஏறி மிதியுங்கள், என்னுடைய ஆணவம் குறையட்டும் அப்படின்னு. நபித்தோழர்கள் செயலில் செய்து காட்டினார்கள், சும்மா சொல்லிக்கிட்டுலாம் போகல, என்ன செயல் இருந்ததோ அந்த செயலை செய்து காண்பித்தார்கள். ஹைர். அடுத்து அபுல் பக்தரி, ஏற்கனவே இவரை பத்தி சொல்லியிருக்கிறேன், யாராவது ஒரு நாள் சொல்லுங்க பாப்பா இவர் யாருன்னு. அபுல் பக்தரி பாதுகாப்பு கொடுத்தவர், அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை கிழித்து போட்டதில் முக்கியமானவர். 3 வருஷம் சிறையில் வைத்திருந்தாங்க பாருங்க, அந்த உடன்படிக்கையை கிழித்து போட்டதில் முக்கியமானவர். இவர் பத்ர்பூரில் இருக்கார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார்கள், அபுல் பக்தரியை கொன்றுவிட வேண்டாம். அதே போல அப்பாஸை கொன்றுவிட வேண்டாம். யார? சச்சாவையும் கொன்றுட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. உத்துபாவினுடைய மகன் ஒருத்தர் பேர் சொன்னார், அவர் பேர் என்ன? அபு ஹுதைஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஏளான் வந்தவொடனே அபு ஹுதைஃபா சொல்கிறாரு, அபு ஹுதைஃபாவினுடைய அத்தா உத்துபா, எங்கள் அத்தா அம்மாலாம் சாவணும், அப்பாஸை மட்டும் கொல்லக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், இது வாழை உருவிட்டேன்ட்டு போட்டுறேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, விட்டுட்டாங்க. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மரண நேரம் வரை நான் இப்படி சொன்னது என்னுடைய மனதில் ஆறாத காயமாக இருந்தது. உத்துபாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க பத்ருடைய கிணற்றில். எல்லோரையும் போடும் பொழுது உத்துபாவை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து கொண்டு போய் பத்ரில் எப்படி போட்டாங்கன்னா, அந்த இறந்த 70 பேர் அதில் இறந்தாங்க, 70 பேரையும் பத்ருடைய கிணற்றில் தூக்கி போட்டாங்க, இழுத்து தர தர தரதுன்னு இழுத்து கொண்டு போட்டாங்க. அப்படி உத்துபாவை இழுத்து கொண்டு வரும் பொழுது அபு ஹுதைஃபாவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. மகன் இல்லை, மகன், சொந்த மகன், அழுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபு ஹுதைஃபா தந்தையினுடைய பாசம் உனக்கு வருகிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அபு ஹுதைஃபா சொன்னார், யாரை சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் கொல்லப்படுவதற்கு தகுந்தவர், நான் அதில் மாற்றுக்கருத்து உள்ளவன் அல்ல, அப்படிலாம் நான் நினைக்கல, ஆனால் அந்த சமூகத்திலே மிக நல்ல மனிதராக இருந்தார், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார், இவருக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கலாமே அப்படின்னு நான் ஆசை வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. முசாப், யார்? முசாப் இப்னு உமைர். அவருடைய சகோதரர் அபு அசீஸ் அவரும் பிடிக்கப்படுகிறார் போரில்.
முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரரை கட்டி வச்சிருக்கிறாங்க. முசாப் அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துட்டு வந்து சொன்னார், இவனை நல்லா இறுத்தி கட்டுங்கன்னு. இவரை நல்லா இறுக்கி கட்டுங்க. இவங்க அத்தாட்டையை மட்டும் நிறைய காசு இருக்குது, எவ்வளோ வேணாலும் கிழங்க கொடுப்பாங்க. தன்னுடைய சொந்த சகோதரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் அப்துல் ரஹ்மான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாளுக்கு நேர் வந்து நிற்கின்றார். வாளுக்கு நேர் வந்து நிற்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சரியாக கவனிக்கவில்லை. அப்துல் ரஹ்மான் தன்னுடைய தந்தை என்றவுடன் வாளை கீழே போட்டுறார், நகட்டிடுறார், இழுத்துக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், வழிகேடனே, என் முன்னால் வா, உன்னை கொல்கின்றேன். சொந்த மகனை வாளுக்கு இரையாக்குவதற்கு இந்த இஸ்லாமிய வீரத்தை தவிர வேறு எது இடம் கொடுக்கும்? வேறு எது இடம் கொடுக்கும்? பின்னால் அவங்க இஸ்லாம் முஸ்லீம் ஆயிடுறாங்க. ஆனாலும் பத்ரு களத்திலே நடந்த நம்ப முடியாத நிகழ்ச்சிகள் இவை. ஒரு வழியாக அந்த போர் முடிவுக்கு வருகின்றது. அபூஜஹல் கொல்லப்பட்ட உடனேயே யார் யார் எந்தெந்த இடத்தில் வீழ்ந்து கிடப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த இடங்களை சுற்றி அத்தனை பேருடைய சடலங்களும் கிடந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாற்றம் அடிக்கும் சடலங்களை கொண்டு வந்து அந்த கிணற்றில் போடுங்கள் அப்படின்ட்டு. 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகின்றார்கள். அதில் தான் ஒரு ஆள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் யார், முசாப் இப்னு உமைருடைய சகோதரர். இது மாதிரி 70 பேர் கைதியாகவும் பிடிக்கப்படுகின்றார்கள். அதில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர், அவரும் பிடிக்கப்படுகிறார். பிணையை பற்றி பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரும். அத்தனை பேரும் கட்டி வைக்கப்பட்டு மதீனாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். எல்லாரையும் மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இதில் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவரை விட்டுடுங்க, அவரை கவனமாக வைங்க, அவரை கொன்னிடாதீங்க. என்ன காரணம் தெரியுமா? அப்பாஸ் ரலியல் சொல்லப்படுகிறது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நடக்கும் விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டியே அவங்கள அதே குஃப்ரான ஒரு நிலைமையில் அல்லது இஸ்லாத்தை ஏற்று மறைத்து வைத்து இருக்கும் நிலைமையில் அப்படி இருக்க வச்சாங்க அப்படின்னு. அங்கே உள்ள செய்திகள் எல்லாம் அங்கே வரணுங்கிறதுக்காக வேண்டி. இது அரசியல் ரீதியான மிகப்பெரிய தந்திரமாக கருதப்படுகிறது. பிறகு பத்ருடைய இடத்திலிருந்து அனைவரும் மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். ஒரு பக்கம் மதீனாவில் வெற்றி செய்தி, இன்னொரு பக்கம் மக்காவில் தோல்வி செய்தி. இந்த இரண்டு நிலைகளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். முதலாவது கேள்வி, வித்ருடைய தொழுகையை நீங்கள் தொழ வைக்கும் முறையில் தொழலாமா? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபிற்கும் வித்ருக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். கேள்வி பதில் என்பது நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் கேட்க வேண்டுமே ஒழிய குதர்க்கமான கேள்விகளை கேட்கக்கூடாது. அதே போல தேவையில்லாத கேள்விகளையும் கேட்கக்கூடாது. ஒன்று நமக்கு தெரியவில்லை, அந்த கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கேள்விக்காகவே, கேள்வி கேட்டதுனாலேயே ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கு. பனு இஸ்ரவேல் சமுதாயம் அதிகமாக கேள்வி கேட்டே நாசமாக போயிருக்கிறாங்க. ஒரு கேள்விக்கு மேலே இன்னொரு கேள்வி, அதுக்கு மேலே இன்னொரு கேள்வி, அதுக்கு மேலே இன்னொரு கேள்வியாக கேட்டு அவங்கள அவங்களே நாசத்தில் கொண்டு போயிட்டுக்கிட்டான். அதனால் கேள்வி பதில் என்பது இப்படி இருந்து கொள்ள, நான் இந்த கேள்விக்காக வேண்டி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த கேள்வியினுடைய பதில், வித்ரு தொழுகை இருக்குது இல்லை, வித்ரு தொழுகை 3 ரக்காத்துடையது அல்லது 5 ரக்காத்தாக தொழலாம் அல்லது 7 ரக்காத்தாக தொழலாம் அல்லது 9 ரக்காத்தாக தொழலாம் அல்லது 11 ரக்காத்தாகவும் தொழலாம். 11 ரக்காத்து வரைக்கும் அனுமதி இருக்கின்றது. குறைவான சுன்னத் அக்கல்லுல் கலீல், ரொம்ப கம்மியாக 1 ரக்காத்தும் தொழலாம், ரொம்ப அதிகமாக 11 தொழலாம். இடையில் சுன்னத்தான அளவிற்கு எத்தனை ரக்காத்து? 3 ரக்காத். சரி, இந்த 3 எப்படி தொழுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 அறிவிப்புகள் வருகிறது. ஒன்று,
இரண்டு ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு திருப்பி எந்திரிச்சு ஒரு ரக்காத் தொழுதாங்க. இன்னொன்று வருகின்றது, மூன்று ரக்காத்தையும் ஒன்றாக தொழுதார்கள். மூன்று ரக்காத்தையும் ஒன்றாக தொழும் பொழுது மகரிபு மாதிரி இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மகரிபு மாதிரி இருக்குதா? மூன்று ரக்காத் தொழுதா? இருக்குதா? வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. மகரிபிற்கும் வித்ருக்கும் மத்தியில் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இதில் நம்ம எந்திரிச்சு சப்தம் விட்டு ஓதுறோம். மகரிபில் மூணாவது ரக்கத்தில் யார் சப்தம் விட்டு ஓதுவா? ஓத மாட்டாங்களே. ஒன்று, வித்ரில் குனூத்து ஓதுறோம், மகரிபில் யார் குனூத்து ஓதுறா? அப்போ மகரிபை போன்று வித்ரை ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஹதீஸுக்கு இது எப்படி சரியாகும்? சரியாகாதில்ல. மகரிபை போன்று அல்ல வித்ரு, வித்ரு வேற. ஒன்று. நம்பர் ரெண்டு, நம்ம தஹஜ்ஜுத் தொழுது முடித்து விட்டு வித்ரு தொழுகும் பொழுது நேற்று ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதனால் அதையும் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே மாதிரி தொழுது கொள்ள வேண்டும். வித்ருடைய தொழுகை பொதுவாக நாம் எப்படி தொழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மூன்றாவது ரக்காத்தில் அல்ஹம்து ஓதி, சூரா ஓதி, அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? குனூத் ஓதுவோம், தக்பீர் கட்டி. இது நம்ம தொழுதுகிட்டே இருந்து, இப்போ நம்ம அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட, அதே மாதிரி பொதுவாக ஹனாபலாக்கள்கிட்டையும் ரமலானுடைய இந்த காலங்களில் பிந்திய இந்த நேரத்தில் மாறும். மாறும் பொழுது கையேந்தி குனூத்தோதி தொழுக வைப்பதற்காக வேண்டியுள்ள முறையில் இங்கே தொழுக வைக்கிறது பழக்கம். கையை தூக்கி என்ன செய்யறது? குனூத்தோதுறது. கையை தூக்கி நீங்கள் குனூத்தோதக்கூடிய முறைக்கு வர வேண்டும் என்றால் ருக்குவிற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஹதீஸுகளினுடைய அதிக அறிவிப்புகள் வருகிறது. ருக்குவுக்கு முன்னாலேயும் குனூத்தோதலாம், ஆனால் அதிக அறிவிப்பு எதுக்கு வருது? ருக்குவிற்கு பின்னால் தான் எப்படி ஓதணும். உதாரணமாக நீங்கள் ஹரமில் பார்க்கலாம், இப்போ எல்லாம் தெளிவாக வந்துருச்சு. ஹரமுடைய இதை போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், கையை தூக்கி ஓதும்போது எப்படி தான் ஓதுவாங்க? ருக்கு செஞ்சுட்டு அதற்கப்புறம் தான் என்ன செய்வாங்க? கையை தூக்கி ஓதக்கூடிய முறை. அதனால் நம்ம அந்த மாதிரி நம்ம தொழுவ வைக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முறையை பின்பற்றி. அடுத்து, ஃபித்ரா சதக்காவினுடைய அளவு என்ன? நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகம் கொடுக்கலாமா? இதோடு சேர்ந்து இன்னொரு கேள்வி வந்திருக்கு, ஃபித்ரா என்பது கட்டாய கடமையா? அதன் விளக்கத்தை கூறவும். ஃபித்ரா என்பது கட்டாய கடமை, ஃபர்ல். எப்படி ஜகாத் ஃபர்லோ அதே மாதிரி என்னது? ஃபித்ராவும் ஃபர்லு, கண்டிப்பாக கொடுக்கணும். அதனுடைய அளவு என்ன அப்படின்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய வழித்துறையை பின்பற்றக்கூடியவர்கள் 1 கிலோ 630 கிராம், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவருடைய வழித்துறையை பின்பற்றக்கூடியவர்கள் ஷாஃபியாக்கள் 2 கிலோ 200 கிராம், ஹனஃபி மதுஹபில் 1 கிலோ 633 கிராம், 650 கிராம்னு வச்சுக்கிடுங்க. இந்த அளவு கிரயத்தையும் கொடுக்கலாம், அரிசியை கொடுக்கலாம், அல்லது என்னவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். பணமாக கொடுப்பதற்கு இப்போ உலமாக்களுடைய ஃபத்வா 80 ரூபாய், 1.5 கிலோ 80 ரூபாயில் வாங்கிடலாம்ல, நல்ல அரிசி, நம்ம சாப்பிட்ற அரிசி. அதனால் அந்த அளவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இல்லை நான் ஒரு ஆளுக்கு ஃபித்ராவா 1000 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கொடுக்கலாம். எவ்வளோ அதிகமாக கொடுக்கணுமோ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மை, அதிகமாக கொடுக்கறதுனால எந்த தவறும் இல்லை, குறைச்சிடக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக அந்த தானியத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். எதை? இது இங்கே அரிசியாக இருந்தால் அரிசி, இல்லை கோதுமை சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா கோதுமை. 2 கிலோ 200 கிராம். அதிலேயே பெண்கள் பகுதியிலிருந்து வந்திருக்கு, ஃபித்ரா என்பது அரிசி அல்லது கோதுமை கொடுக்க வேண்டுமா, இல்லை என்றால் அதற்குரிய பணத்தை கொடுத்து விடலாமா
இதிலே வந்துருச்சு. ஜும்மா ஹுத்பாவிற்கு இமாம் மிம்பரில் ஏறிய பின் சொல்லப்படும் பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டுமா? அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். ஜும்மா ஹுத்பாவில் சொல்லப்படக்கூடிய பாங்குக்கும் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். அதான் சொல்லக்கூடியவருக்கு 60 நன்மை, பதில் சொல்லக்கூடியவருக்கு 30 நன்மை. ஹதீஸ் அடுத்து, அதான் சொல்றது ஒரு பெரிய நன்மைக்குரிய காரியம். நாளை மறுமையில் அதான் சொல்லக்கூடியவர் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லோருக்கும் மேலாக தெரிவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு கண்ணியம் அளிக்கப்படும். அவருக்கான சிறப்பு எவ்வளவு அப்படின்னா, இந்த உலகத்தில் அவருடைய பாங்கை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ, என்னென்ன பொருட்கள் கேட்டதோ, அது உயர்தனையாக இருந்தாலும் சரி, அகிருணையாக இருந்தாலும் சரி, உயிருள்ளதாக இருந்தாலும் சரி, உயிருள்ளதா உயிர் இல்லாத கல் மண் மரம் இவைகளாக இருந்தாலும், எல்லாமே நாளை இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும், சாட்சி சொல்லும். ஆனால் நம்மிடத்தில் அதான் சொல்லக்கூடியவர் தான் ஆக கீழ்மட்ட ரகமானவர். அவருக்கு மரியாதையாக கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் பேதனே பேரே மோதினார். எங்கே போய் மோதினாரோ தெரியல. முஅத்தின், என்ன பேர்? முஅத்தின். இல்லை, இவ்வளோ உச்சரிக்க வராது. ஏன்னா நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அரபியை எவ்வளோ கொலை செய்யணுமோ அவ்வளோ கொலை செஞ்சிருவோம். இன்னும் நீங்கள் இந்த பக்கம் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கொலை நடக்கும். முஹம்மத் மம்மர், முகம்மதை எப்படி கூப்பிடுவாங்க? மம்மர் வாரான், அகமது அகமர் வாரான். மம்மர் மம்மருங்கிறது எவ்வளோ பெரிய எவ்வளோ மாற்றம் பாருங்க. லாவுத்தி வாரான், அலாவுத்தீன். லாவுத்தி லாவுத்தி வாரான். இந்த மாதிரி பெயர்களை, அதே மாதிரி பெண்கள் பெயர்களில் என்ன பேருன்னே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம கொலை பண்ணிடுவோம். அப்படி முஅத்தின்ங்கிறது எப்படி மாறிப்போச்சு? மோதினார்னு மாறிடுச்சு. அப்படி கொடு சொல்லுவதற்கு நமக்கு முடியலையா? பிலால்னு சொல்லிடலாம். பிலால் வந்திருக்காரு. பிலால் முதல் மோதின் யார்? பிலால். மொத்தம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் இரண்டு முஅத்தின்கள் பிரபலமாக அறியப்படக்கூடியவர்கள். ஒருவர் யார்? பிலால். இன்னொருத்தர் யார் பேர் தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். இல்லை, நூறாள் சொன்னால் 100 ரூபா பரிசு. இன்னொருத்தருடைய பேர் அபு மஹதூரா. இன்னொருத்தர் பேர் என்ன பேர்? அபு மஹதூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல போருக்காக வேண்டி தங்கியிருந்தாங்க. அப்போ சின்ன சின்ன பசங்களாக சேர்ந்து போருக்காக வேண்டி தங்கியிருந்தாங்க. அவங்க தொழுவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் அவங்க அந்த மாதிரி பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணானுங்க. பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த படைப்பிரிவினுடைய அல்லா அக்பர் அல்லா அக்பர் சின்ன பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே, இதே மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வரல, இவங்கெல்லாம் பிடிச்சிடுவாங்க போய் பிடிச்சிட்டுவாங்க அப்படின்னோடனே சஹாபாக்கள் ஓடி போய் பிடிக்க போனாங்க. பிச்சிட்டானுங்க, பசங்களை கூட ஓட முடியுமா, பறந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு பையன் மட்டும் கையில் கிடச்சான். அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வச்சோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ சொல்லு, அப்போ கிண்டல் பண்ணல, இப்போ பேசு, இப்போ சொல்லு அப்படின்னா அவர் பயந்துக்கிட்டே நின்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நான் சொல்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அவர் திரும்பி என்ன செய்வார்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். திரும்பி அஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ். திரும்பி அவர் அஷதன் லா இலாஹ, இப்படி சொல்லி சொல்லி வாங்கு அந்த சொல்லி அவர் கேட்டு முடித்த உடனே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இஸ்லாத்தை ஆகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை கொடுத்து அல்லாஹ் அந்த பாங்கின் மூலமாக அவருக்கு உள்ளத்தில் இஸ்லாத்தை போட்டுட்டான். அவர் தான் அபு மஹதூரா. அவருடைய பேர் தான் அபு மஹதூரா. அவர் தான் எப்போவுமே என்ன செய்வார்னா, பாங்கு சொல்லும்போது 4 தடவை சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கள்ல, தன்னுடைய இஸ்லாம் எதன் மூலமாக வந்ததோ அதனுடைய நினைவாக 4 தடவை சொல்லுவார்.
அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து நாலு தடவை ஷாஃபியாக்கள் பாங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கையை வச்சுட்டு நினச்சிவாங்க. திரும்பி அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த பாங்கு யாருடைய பாங்கு அப்படின்னா அபு மஹ்தூராவுடைய பாங்கு. மக்காவினுடைய பிலாலாக இவர் தான் நியமிக்கப்பட்டார், மக்காவினுடைய முஅத்தீனாக. சிறு வயதில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அதை கொடுத்தான். அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இஸ்லாமிய உலகில் முஅத்தீன்களுக்கு பெரிய சிறப்பை கொடுத்தான். நம்மிடத்தில் அது அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் போச்சு. அடுத்து, விபத்தில் இறந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கப்பட்டவர்களின் நிலை அல்லாஹ்விடத்தில் என்ன? விபத்தில் இறந்து போஸ்ட்மார்டம் பண்ணி அடக்கப்பட்டவங்க, ஒரு மனிதர் நீரில் மூழ்கி இறந்தார், அல்லது தீயில் கருகி இறந்தார், அல்லது கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார். கொள்ளை நோயினா எனது கால்ரா, அப்புறம் இப்போ என்னது இந்த பிளாக்கு, இப்போ அந்த சிக்கன் குனியாவா, அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வருது பாருங்கள். வைத்தால போய் மஞ்சக்காமால் கூட குணப்படுத்திடுற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. குணப்படுத்த முடியாமல் இப்போ கூட இன்னும் ஒரு ஸ்வைன் ஃப்ளூ போதும். இந்த மாதிரி உள்ள வியாதிகள் இருக்குல்ல, இதில் எல்லாம் இறந்தாச்சுன்னா அல்லாஹ்விடத்தில் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. நல்ல கவனிக்கணும், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு என்னது? ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வழியிலேயே மரணித்து விட்டால் அந்த தாய்க்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. யாரிடத்துல? ஆனால் நம்ம ஷஹீது மாதிரி அடக்க மாட்டோம், சாதாரண ஒரு மையத்து மாதிரி தான் அவங்கள வசூல் செஞ்சு அதுக்கு பிறகு கஃன் இட்டு அப்புறம் என்ன செய்வோம், தொலை வச்சு அடக்குவோம். ஷஹீதுகளுக்கு பொதுவாக இதெல்லாம் கிடையாது, அவர்கள் எந்த உடையில் இறந்தார்களோ அந்த உடையிலே அடக்கிடுவாங்க. ஷஹீதுகளுடைய சட்டம் அவர்களுக்கு இந்த உலகில் செல்லாது, ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் யாருடைய அந்தஸ்து எடுத்துக்கிடுவாங்க? ஷஹீதுடைய அந்தஸ்து எடுக்கப்படுவாங்க. சரியா? சரி. போரில் இறந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் அந்த வித்தியாசம், கொஞ்சம் இடம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நெருங்கி உட்காந்துக்கிடுங்க. இடங்கள் எங்கே இடைவெளி இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் நெருங்கி உட்காந்துட்டிங்கன்னா பின்னால் கொஞ்சம் பேர் வராங்க, அவங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இந்த ஏத்திகாப் இருக்கிற பக்கம் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. ஒன்று நீங்கள் வாங்க, இல்லை வர்றவங்களுக்கு அந்த இடத்த விட்டிங்கன்னா அவங்க நேரம் இங்கே அனுப்பி விட்ருங்க அவங்கள. என்னுடைய வீட்டிற்கு 600,000 ரூபாய் அட்வான்ஸாக உள்ளது, சக்காத் உண்டா? உறுதியாக 600,000 ரூபாயும் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு சக்காத் இருக்குது. மாதவிடாய் காலத்தில் குர்ஆன் ஓதலாமா? ஆன்லைன் குவஸ்டின்ஸா? சிலர் ஓதலாம் என்று சொல்கிறார்கள், உண்மையா? ஓதக்கூடாது, கேட்கலாம், கேட்கலாம், ஓத ஓத கேட்கலாம். கிரெடிட் கார்டு ஹராம் என்கிறார்கள். இன்று முஸ்லீம் அல்லது முஸ்லீம் அல்லாதவர் அனைவரும் கிரெடிட் கார்டு பேங்க் லோன் வைத்துள்ளனர். நட்பு சொந்தம் அவர்கள் நமக்காக செலவு செய்வது, வீட்டிலிருந்து தருவது. எக்ஸ்பிளனேஷன், கிரெடிட் கார்டு ஹராம் அப்படிங்கிறது, அது எப்போ அதில் வட்டி கலக்கின்றதோ அப்போதான் ஹராமாகும். வட்டி கலப்பு இல்லாத வரைக்கும் என்னவாது ஒட்டு மொத்தமாக ஹராம்னு எப்படி சொல்கிறது? கிரெடிட் கார்டு அப்படி தானே, நம்ம கிரெடிட் அதில் பொருளை வாங்கிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட தவணை கொடுக்குறாங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம். அந்தந்த நபருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு உள்ளால் கெட்டலைன்னா என்னாகும்? இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை வர வச்சிங்க அது அப்படின்னா தான் என்னாகும்? ஹராமாகும். இன்ட்ரெஸ்ட் வர வைக்கலன்னா ஹராமாகுது, ஒட்டு மொத்தமாக அப்படி சொல்ல முடியாது. இன்று எல்லாரும் கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க தான், யார் இல்லைங்கிறா. அதை பயன்படுத்திட்டு தவறாக பயன்படுத்தினீங்கன்னா தவறு. அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, வட்டி கலந்துருச்சு அப்படின்னா ஹராம். ஆமாம், வட்டி கட்டேன்னு ஒத்துக்கிட்டாலே எப்படி ஹராமா? எல்லாத்துலேயும் இருக்கு. நீங்கள் ஒட்டு, அதாவது இது எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி அவன் போடக்கூடிய அக்ரிமெண்ட்டில் எந்த அக்ரிமெண்ட்லேயுமே நமக்கு எழுத்து போட முடியாது. எத்தனையோ அக்ரிமெண்ட் இருக்குது, நமக்கு வட்டியில் எழுத்து தான் விடுறான் அதில். இது மட்டும் கிடையாது,
இது மட்டும் கிடையாது, எத்தனையோ அக்ரிமெண்ட்டுகள் இருக்குது. சாதாரண ஒழுங்காக வாங்கக்கூடிய கடன் பத்திரங்களில் கூட இருக்குது, சாதாரணமான பொருள் வாங்கும் போதும் இருக்குது. இந்த 0% இன்ட்ரெஸ்ட்னு போடுறாங்களே, அதுலேயும் இந்த நிபந்தனைகளை போட்டிருக்கிறான். நிபந்தனைகள் அவன் எதை வேணாலும் போடுவான், நம்ம போடுறோமா, நம்ம கட்டுறோமா, நம்ம வெட்டியில் உழுவுறோமா, அதுதான் பேச்சு. உதாரணமாக நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் இது வாங்குறீங்க, இஎம்ஐயில் எது ஏதோ பைக்கோ அது இதோ ஏதோ வாங்குறீங்க, இல்லை அவன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற அது இன்ட்ரெஸ்டா, அதில் பிரச்சனை இருக்கு. அவர்கள் உன்னை இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதுனால அது இன்ட்ரெஸ்டாகவும் ஆகாது. சரியத்தின்படி அது வட்டி ஆகணும், சரியத்தின்படி அது வட்டி ஆகணும், அப்படின்னா தான் அது வட்டியும் கூட. வட்டி நீங்கள் கையெழுத்து போடுறீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள தண்ணி கூட குடிக்க முடியாது. பூரா எதில் இருக்கு, தண்ணி குடிக்கிறோமே. இதுக்காக வேண்டியுள்ள எல்லா இயந்திரங்களும், இதற்காக வேண்டியுள்ள எல்லா மிஷினரிகளும், நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போங்க, தண்ணி குடிங்க, இங்கே ஓடுற பல்லவம் பஸ்ஸில் ஏறுங்க, எல்லாம் வேர்ல்டு பேங்கில் கடன் தான், எல்லாம் வேர்ல்டு பேங்க் கடன் தான். ரோட்டில் கூட நடக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட்டு. இது உமும் எல்லாவற்றுக்குமான மொத்தத்திலே இது போடக்கூடியது. அதில் நாம் சிக்கிறோமா அப்படின்னு தான் பேச்சு. உதாரணமாக இங்கே பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காத ஆள் யார், பேங்கில் யாருக்குங்க அக்கௌண்ட் இல்லை சொல்லுங்கள், எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் வட்டியில் தானே நடக்குது, பேங்க் வட்டியில் தானே நடக்குது. நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சாலும் அதில் இன்ட்ரெஸ்ட், அதில் அவனுடைய கண்டிஷனில் வருது இல்லை இன்ட்ரெஸ்ட்டு. எப்படி பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறோம், நம்ம எடுக்கிறோமா, அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். இந்த நாட்டில் போய் எதுலையுமே ஒட்டாமல் வாழ்வேன்னா எப்படி வாழ்கிறது, முடியாத. பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்மளை இந்திய குடிமகனாகவே அவன் கருத மாட்டேங்கிறான், இந்தியாவிலே இல்லடாங்கிறான், எப்படி இருக்கிறது. அப்போ அப்படி கிடையாது, நாம் எதில் வந்து மாற்றமோ அப்படி மாட்டலை அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மாட்டிட்டோம் தானாகவே அந்த பாவம் வந்துடும். சரி, அடுத்தது என்னங்க இது, தப்லீகி ஜமாத் இரண்டு குழுக்களாக பிரிந்துள்ளது, அதில் எதை பின்பற்றலாம், அதெல்லாம் தேவையில்லாதீர்கள். அவங்க எதா பண்ணிட்டு போகிறாங்க, போகிறீங்கன்னா சில்லா போங்க, ஜமாத்தில் போங்க, எது வேணாலும் போங்க. இதில் போய் என்னத்தை பின்பற்றுறீங்க, என்ன ஷாஃபியா நபியா இமாம்களையா பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்து, குரான் கையில் வைத்திருக்கும் போது தவறுதலாக கீழே விழுந்தாலோ அல்லது கால் தவறுதலாக குரான் மீது பட்டாலோ என்ன செய்ய வேண்டும், மனதால் வருத்தப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும், ஏதாவது உங்களால் முடிந்தால், இது ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது, ஏதாவது முடிந்தால் சதக்கா செஞ்சுக்கணும், அதெல்லாம் இந்த பாவத்தை நீ பொறுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதனுடைய கண்ணியம் என்ன செய்யணும், நம்மிடத்தில் வரணுங்கிறதுக்காக வேண்டி. இப்போ திடீர்னு இதுக்கு மாற்றமாக சொல்லலாம், அது காலில் பட்டதுக்கு என்ன, குரான் தானே, தாள் தானே, சொன்னால் சொல்லிட்டு போங்க, அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அந்த கண்ணியம் என்ன செஞ்சிடும், மனசில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதுக்கப்புறம் அலட்சியம் ஆகிடும். எப்படி பைபிள்லாம் அங்கங்கே வைக்கப்படுகின்றதோ, எல்லா இடங்கள்லையும் அலட்சியமாக போடப்படுகின்றதோ, அது போன்ற ஒரு நிலைக்கு குரான் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இனி நடக்கக்கூடாது. கணவர் திருமணமான 3 ஆண்டுகளில் இறந்து விட்டால் அந்த கணவனின் அன்னைக்கு இருக்கும் பொறுப்பு என்ன, அவர்களுக்கு சொத்து ஏதேனும் இருந்தால் அதை எப்படி பிரித்துக் கொள்வது. கணவரினுடைய அன்னைக்கு இப்போ மனைவி கேட்குறாங்க, மனைவிக்கு குழந்தை இருந்தால், அந்த கணவனுக்கும் மனைவி எத்தனை ஆண்டு கூட இருக்கிறாங்க, கணவனும் மனைவியுமா எத்தனை ஆண்டு வாழ்கிறாங்க, 3 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. இதில் குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை இருந்தால் 1/8 மனைவிக்கு போகணும், குழந்தை இல்லாவிட்டால் 1/4 சொத்தில் எது போகணும், மனைவிக்கு போகணும். தாய்க்கு 1/6 போகணும்,
சரி ஆயிடுச்சா? மனைவிக்கு கேட்டாங்க, தாய்க்கு கேட்டாங்க. மனைவிக்கு ரெண்டு விதமான சட்டம், குழந்தை இருந்தால் எவ்வளோ, குழந்தை இல்லாட்டா ராத்திரி நேரத்தில் அந்த பின்ன கணக்கெலாம் சொல்லக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் என்ன வந்துச்சு? சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை நீங்கள் என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் சொன்னேன்ல, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து. கேள்விக்கான பதில் தான் சொல்லிட்டாங்க. மதுஹபில் ஏன் வித்தியாசங்கள்? மதுஹபில் மாற்றி தெரிந்து கொள்ள ஏதேனும் நூல்கள் உள்ளனவா? இருந்தால் ஏன் மஸ்ஜிதில் வைப்பதில்லை? மதுஹபில் ஏன் வித்தியாசங்கள்? சிறிய சிறிய வித்தியாசங்கள் மதுஹபில் இருக்கும், சின்ன சின்னது தான். கை உயர்த்தலாமா கூடாதா? ரப் ரப்பி ரப் சுபான ரப்பியல் அலீம் ஓதுறதா, சுபான ரப்பியல் அலீம் ஓபிஹம் திஹி ஓதுறதா, சுபான ரப்பியல் ஆலா ஓதுறதா, சுபான ரப்பியல் ஆலா ஓபிஹம் திஹி ஓதுறதா? சும்மா சின்ன 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 சுன்னத்துகளில் உள்ள வித்தியாசம்தான். ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் ஒரு 8 வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் ஏன் வந்தது அப்படின்னா, ஹதீஸில் அந்த வித்தியாசங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி தொழுதார்கள்னும் ஹதீஸ் இருக்குது, கையை உயர்த்தாமல் இருந்தார்கள்னும் ஹதீஸ் இருக்குது. எல்லாம் எது எது மதுஹபில் வித்தியாசங்கள் இருக்குதோ அதற்கான ஹதீஸுகள். அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் 2 பிரிவுகள் இருந்தது. எந்த பிரச்சனைகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே 2 பிரிவாகிவிட்டதோ, கியாமத்து வரைக்கும் அது 2 தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எந்த பிரச்சனைகள் இருந்துச்சோ அதில் தான் மதுஹபில் வித்தியாசம் வருமே தவிர மீதி எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், அந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை பெருசாக எடுத்து சண்டை போட வச்சது வெளியிலிருந்து வந்தவங்க தானே தவிர மதுஹபில் உள்ளவர்கள் அல்ல. அவங்க ரெண்டு பேருக்குள்ளால சண்டை கிடையாது, மறக வெளியிலிருந்து வந்து சண்டை போட வச்சுக்கிட்டாங்க. அதனால சண்டையை மூட்டி விட்டு அதிலிருந்து இவங்க பார்த்தீங்களா இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க, சும்மா இல்லாததெல்லாம் எடுத்து விட்டு எக்கச்சக்கமாக, அது சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன் வித்தியாசங்கள் வந்துச்சுன்னா ஹதீஸில் வித்தியாசம் இருக்கு, ஹதீஸுகள் அந்த மாதிரி உள்ள வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணமாக இந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய வித்தியாசம், சதக்கத்துல் ஃபித்ருடைய வித்தியாசத்திலே அப்படி இருக்குது. சா அப்படின்னு வருது, சா எந்த சா, சாங்கிறது ஒரு அளவு, 1 கிலோங்கிற அளவு. நம்முடைய காலத்தில் சமகாலத்தில் 1 கிலோங்கிறது 1 மீட்டருங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஈக்கோ ஒரே மாதிரியாக இருக்குது, யூனிவர்சல், அது சர்வதேச தர நிர்ணய அமைப்பு வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்தியாவில் சாணா ஒரு அளவு இருக்கும், முதல்ல வீசம்னு சொல்லுவாங்க, ஒரு அளவு இருக்கும். அதே நீங்கள் இந்தியாவை விட்டு சிலோனுக்கு போயிட்டீங்கன்னா அந்த அளவினுடைய அளவு மாறிடும், அதே தான் ஆன பேர். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஈராக்கில் ஒரு அளவு இருந்துச்சு சாங்கிறதுக்கு, மிஸ்ர் எகிப்தில் ஒரு அளவு இருந்துச்சு, மதீனாவில் ஒரு அளவு இருந்தது. எந்த சாயை எடுப்பது, அதில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வித்தியாசங்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கே இருந்தாங்க? மிஸ்ரில் இருந்தாங்க, மக்காவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈராக்கில் இருந்தாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அவங்களுடைய வழித்துறைகள் அனைத்தும் மதீனாவை நோக்கியே இருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. எந்தெந்த இடங்களில் அவர்கள் இருந்து அவர்களுடைய சுற்றுப்புறம் எப்படி இருந்ததோ அந்த அளவிற்கு தோதுவாக அந்த தர நிர்ணயம் அப்படியே ஆயிடுச்சு, அங்கே மாறிடுச்சு. அது இனி நம்ம எப்படி மாற்றுறது? அங்கே உள்ள மாற்றது அன்னைக்கு மாறினது, அன்றைய நிலையை இன்றைக்கு மாற்றவே முடியல. அந்த அளவு அந்த அளவாகத்தான் இருக்குது. அதனால தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல 1 600, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல 2 200. காரணம் என்ன? மிஸ்ர் எகிப்தினுடைய சாயினுடைய அளவு மாற்றம், ஈராக்கினுடைய சாயின் அளவு கம்மி, அதே அளவு அப்படியே இருக்குது. தொழுகையில் சுஜூதில் இருக்கும் பொழுது நம் தாய்மொழியில் துவா கேட்கலாமா? சுஜூதில் அரபியில் எந்த துவா வந்திருக்குதோ அந்த துவாவை தான் ஓதணும்.
தமிழில் சுஜூதில் ஓதக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் பெயர் என்ன சொன்ன? கஸ்வா என்ற ஒட்டகம். அடுத்து ஒரு சிறிய ஏளான், இன்ஷா அல்லாஹ் மக்கா மஸ்ஜிதில் நம்ம பெருநாளைக்காக வேண்டி பிரியாணி ஆக்கி விற்பனை செய்யப்படுகிறது. இது முழுக்க முழுக்க மஸ்ஜிதினுடைய செலவினங்களுக்காக வேண்டி. நீங்கள் வெளியில் போய் வாங்குறத எங்கே வாங்கிக்கலாம்? பள்ளியில் வாங்கிக்கலாம். அந்த அதில் வரக்கூடிய வருமானங்கள் எதற்காக வேண்டி தான் பயன்படுத்தப்படும்? பள்ளிக்காக வேண்டி தான் பயன்படுத்தப்படும். உதாரணமாக பள்ளியில் இப்போது 30 நாளைக்கு கஞ்சி, ஒரு நாளைக்கு கஞ்சியினுடைய செலவு ஏறத்தாழ 18,000 ரூபா. ஒரு 10, 12, 13 கஞ்சியை தவிர மீதி வரல. இப்போ எல்லாம் இதில் தான் நிவர்த்தி ஆகும். இந்த பிரியாணி இதில் தான் நிவர்த்தி ஆகும். நம்ம வெளியே வாங்க போகிறோம், அதை நம்ம எங்கேயே வாங்கிக்கலாம்? மஸ்ஜிதிலே வாங்கிக்கலாம். இதை விட இன்னும் ஒரு பெரிய உங்களுக்கு இலகு என்ன அப்படின்னா, 30 நாளும் உங்களுக்காக வேண்டிய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லா சமையலும் செஞ்சு தர்றவங்களுக்கு அந்த பெருநாள் அன்னைக்கு கொஞ்சம் சுதந்திரமாக விட்டு இப்படி வாங்கி நாம் சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்? நமக்கே ஒரு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அன்னைக்கு. இல்லைன்னா நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் தொழுதுட்டு அப்புறம் அவங்க சமைச்சிட்டு அதுக்கு கறி வாங்க போய் நின்று அப்புறம் அதில் 1 மணி நேரம் ஆகி 1.5 மணி நேரம் ஆகி அவன் கறி கிடைக்குமான்னு தெரியாமல் கொள்ளாமல் அந்த கஷ்டங்களை எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு உங்கள் நீங்கள் என்ன செய்றீங்க? வீட்டு பெண்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குறீங்க. அதனால் யார் அதை வாங்கி கொள்ள பதிவு செய்து கொள்ளணுமோ அவங்களாம் இன்ஷா அல்லாஹ் கீழே போய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஹாஜி பாய்ட்டே இருக்கும், நம்ம துணை மாம்கிட்ட இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இது இருக்கும், நீங்கள் பதிவு செய்து புக் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சஹருடைய சாப்பாடு. சஹருடைய சாப்பாட்டுக்காக வேண்டி ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் செலவாகுது. இன்னும் சஹரு சாப்பாட்டுக்கு காசு தேவைப்படுது. மீதி உள்ள அந்த ஒற்றைப்படைகளில் உள்ள ஏறத்தாழ 2,500 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த சஹரு சாப்பாட்டுக்காக வேண்டி இன்னும் தேவைப்படுது. உங்களில் யார் சஹருக்காக வேண்டி கொடுக்க விருப்பப்படுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் இப்போ வாலண்டியர்ஸ் உங்களுக்கு முன்னால் துண்டேந்திட்டு வருவாங்க, அதில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போடலாம். யார் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யுது உங்களுக்கு நன்மை. எல்லாரும் சஹர் உணவு வைப்பதற்காக வேண்டி போடுறீங்க இன்ஷா அல்லாஹ். வாலண்டியர்ஸு அப்படியே உங்களுக்கு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னால் தள்ள வேண்டியது இருக்குது. எல்லாரும் சும்மா இருக்கிறத போடுங்க. இங்கெல்லாம் வாங்க, விட்டுறாதீங்க, போடுங்க போடுங்க. அல்லாவுக்காக வேண்டியதானே நோன்பாளிகள் உயிரிழையும். யார் நோன்பாளிகளுக்கு பசிதீரை கொடுத்தாங்களோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய பசிதீரை வைத்து நாளை சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இடம் கொடுப்பான். எவ்வளோ குறைவாக இருந்தாலும் போடுங்க, அதுக்காக வேண்டி அதிகமாக போடாதீங்கன்னு இல்லை.
அடுத்து நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டே இருங்க, பாருங்க பாருங்க. பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் பகுதியில் இன்ஷால்லா துண்டு பிடிங்க. ஷால் இருந்துச்சுன்னா ஷாலை எடுத்து கேளுங்க இன்ஷால்லா. பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் பெண்கள் பகுதியில் கொஞ்சம் வசூல் செய்யுங்க. ஆன்லைனில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன்லேயும் இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி நீங்கள் உதவிகளை செலுத்தலாம். அந்த நம்பரில் ஹாஜி பாய் தான் அந்த சஹருடைய உணவுக்காக வேண்டிய உள்ள ஏற்பாட்டுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 21 நோம்புலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தாராளமாக போடுங்க இன்ஷால்லா. பின்னால் பார்த்துட்டிங்களா? ஓகே. அடுத்து, ஜக்காத்தை கணவர் கஷ்டப்பட்டால் மனைவிக்கு கொடுக்கலாமா, வேறு யாருக்கு கொடுக்கலாம்? எப்படி இப்படிலாம் கேள்வி வருது? அதாவது ஜக்காத் எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. நம்மளே நம்ம மனைவிக்கு கொடுத்துட்றது, அப்போ மனைவி நம்மளுக்கு கொடுத்துட்றது. ஆனால் சரியத்தை எவ்வளோ கிறுக்கனாகிறது இதெல்லாம். செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. புரியலைன்னு கணவன் வந்து மனைவிக்கு ஜகாத்து கொடுக்கலாமான்னு ரொம்ப வசதியாக போச்சுல. ஒருவருக்கு 2 பெண்கள், அதில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள், ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்ணுக்கு அவர் பெற்றோர் ஃபித்ரா கொடுக்கணுமா, இல்லை அவர் மாமியார் வீட்டில் கொடுக்கணுமா? கணவன் கொடுக்கணும், மாமியார் வீட்டில் என்னதுக்கு? கணவன் அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, மாமியாருக்கு அண்டரில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, நம்மளுக்கு எதுவும் மேட்ரு இல்லை போல தெரியுது. சரி, கணவன் கொடுக்கணும். கணவன் உடைய சாவி பூரா அம்மாட்டே கொடுத்து வச்சுருந்தார் அப்படின்னா அவங்க அம்மா கொடுக்க வேண்டியது. ஒரு பெண்ணுக்கு 11 மாத குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு ஃபித்ரா கொடுக்கணுமா? அப்படி என்றால் எவ்வளவு ஃபித்ரா கொடுக்க வேண்டும்? ஆமாம், ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ரா எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உறவினர்கள் எல்லோரும் அக்கா தங்கச்சி மீது பொறாமை கொள்கிறார்கள், அது ஏன்? அதனால் அவர்களுக்கு என்ன பயன், என்ன பலனோ தெரியலையே. தீன விளங்காததுனால தான் அக்கா தங்கச்சி மேல, அக்கா தங்கச்சி மேலே போகிறாம, அப்படியா? அக்காவுக்கு தங்கச்சி மேலே போகிறாம. சில இடத்துல தங்கச்சிக்கு அக்கா மேலே போகாமல் இருக்கும், சில இடத்துக்கு சில இடத்துல நாத்தரா மேலே போகாமல் இருக்கும், அண்ணனுக்கு தம்பி மேலே போகாமல் இருக்கும், போகாமல் இருக்கும். இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று. அதனால் என்ன செய்யணும், இது எல்லாமே தீனை விளங்காததுனால வந்தது. அல்லாஹுவையும் அவனுடைய மார்க்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளையும் சரியான முறையில் அவர்கள் கற்று நல்ல செயல்களை நல்ல விஷயங்களை தங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த மாதிரியான பொறாமையெல்லாம் வராது. ஒரு மனிதனுக்கு பொறாமையே வரக்கூடாதுங்க, பொறாமையே வரக்கூடாது. என்னத்துக்கு? யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அடுத்தவர்களாக வேண்டும், பொறாமையே தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 200 மீது ஆர்வப்படுவதாக இருந்தால் 2 நபர் மேலே தான் ஆர்வப்படணும். யாரெல்லாம் நானும் இதே மாதிரி ஆகணும்னு. ஒருவர் அல்லாஹ்வுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தான், இரவு பகலாக அள்ளி அள்ளி கொடுக்கின்றார் அல்லாஹ்வினுடைய பாதையில். அவரை பார்த்து, யா அல்லாஹ் இவரை மாதிரி எனக்கும் கூட நானும் செலவு செய்வேன். இதுலையும் இப்படி தான், நல்லா கவனிக்கணும். இவரை மாதிரி எனக்கும் கூட நான் என்ன செய்ய, இது பேர் ஹிப்தான் சொல்லுவாங்க. லா ஹசத இல்லா ஃபித்னத்தைன், 2 நபர்களிடமே தவிர பொறாமை கொள்ள, பொறாமை ஹசத் அப்படின்னா அந்த இடத்துல ஹிப்தா,
இந்த மாதிரி ஆர்வப்படுவது கூடாது. ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதர் அவருக்கு அல்லாஹு தஆலா பொருளை கொடுத்தான். அவர் இரவு பகலாக என்ன செய்தார், அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்தார். இன்னொரு மனிதன், அல்லாஹ் அவருக்கு அறிவு ஞானத்தை கொடுத்தான், மார்க்க இல்மை கொடுத்தான். அவர் அதை இரவு பகலாக மக்களுக்கு, மக்களை சீர்திருத்துவதிலும் மக்களுக்கு அந்த இல்மை எடுத்து சொல்வதிலும் செலவழிக்கின்றார். யா அல்லாஹ், இதே மாதிரி அறிவு எனக்கு கொடுக்க மாட்டியா, நானும் என்ன செய்வேன், மக்களுக்கு எடுத்து சொல்வேனே. நமக்கு இருக்கிற பொறாமை எப்படி இருக்குன்னா, எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஒரு கண்ணு போயிடணும், அந்த மாதிரி பொறாமை. ஒருதான் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கிறான், சும்மா ஒரு இது ஜோக்குக்கு திருட போயிருக்கிறான். அவன்கிட்ட போய் திருடிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னானா, அவன் கட்டி போட்டு திருடிக்கிட்டு இருந்தக்கான், கட்டினவன் சொன்னானா, கட்டி போட்டு வச்சிருக்கிறவன் அந்த வீட்டு ஓனரு, டேய் பரவாயில்லை நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன விட பக்கத்தில் இருக்கிறவன் பணக்காரன், நீ நேரம் என்ன செய், அங்கே போய் அடின்னு சொன்னா அவன் சொன்னானா, டேய் அவன் சொல்லி தான் இங்கேயே வந்தேன். நம்ம கதை அப்படி இருக்கு. பிறந்து ஏழு நாளில் அக்கீக்கா கொடுக்க வேண்டும், அது தவறினால் நாற்பதாவது நாளில் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும், எப்போ வேணாலும் கொடுக்கலாம், எப்பொழுது நமக்கு வசதி வருகின்றதோ அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அக்கீக்கா கொடுக்கும் ஆட்டை நீங்கள் வாங்குவீர்களா, எப்போது கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொண்டு வந்து கொடுங்க, காத்துக்கிட்டே இருக்கிறோம், தாராளமாக கொடுங்க, இது ஒரு கேள்வியே இல்லை, கொடுத்துடணும். சரி, ஜக்காத் கொடுப்பது பணக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பது, ஆனால் பணக்காரர்களே வாங்கிக் கொள்கிறார்கள், அது கொடுமாது, எப்படி கூடும், கூடாது, ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். இஷா முடித்து விட்டு தான் சஜ்தா செய்ய வேண்டும், சஜ்தா திலாவத்துடனே செய்ய வேண்டும். என்னது இது, கேள்வி புரியல, நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். தொழுகையின் போது யாசின் அர் ரஹ்மான் போன்ற சூராக்களை ஒரு ஐன் போன்ற அளவில் அல்லது இதைவிட கம்மியாக ஓதலாமா, இல்லை என்றால் அந்த சூறாவை முழுமையாக ஓத வேண்டுமா? எவ்வளோ வேணாலும் ஓதலாம், குறைந்தது ஒரு மூணு ஆயத்து ஓதலாம், குறைந்த அளவு எவ்வளவு, மூன்று ஆயத்து, எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம், ஒரு ஐனும் ஓதலாம், ஒரு சூறாவும் ஓதலாம், சூரத்தில் பக்கராவே ஓதலாம், தப்பு கிடையாது. சொந்த வீடை வாடகைக்கு விட்டிருக்கிறோம், அதே வாடகைக்கு வெளியில் இருக்கிறோம், அப்போது ஜக்காத் இருக்கா, என்ன எதுக்கு ஜக்காத்து, சொந்த வீடை வாடகை கொடுத்துருக்கீங்க, ரைட்டு, கேட்டவங்க இருக்கிறீங்களா, ஜே எதுக்கு ஜக்காத்து எனக்கு தெரியலையா, சொந்த வீட்டை வாடகை விட்டுருக்குறோம், அதே வாடகைக்கு வெளியே இருக்கிறோம், இருந்துட்டு போங்க, சொந்த வீட்டுக்கு எது ஜக்காத்து, வாடகை, ஓ வாடகை வர்றது அது உங்களுடைய சேமிப்பில் வந்துருமே, வாடகை என்பது வாடகைக்கு ஜக்காத்து இல்லை, வாடகை எதில் வந்துடும், உங்களுடைய சேமிப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்ப்பீங்க, அக்கௌண்ட்டில் பார்ப்பீங்க, சேவிங்ஸ் ஒரு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அந்த ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவு அமௌண்ட்டு ஒரு வருஷத்தில் இருக்குதா, இப்போ ஜக்காத்து கொடுக்கணும், ஜி சொத்துக்க வேண்டிய ஜக்காத்து கிடையாது, அதான் எதுக்காக வேண்டி கேட்குறாங்கன்னு தெரியல, இவ்வளோ தான் இருக்குது அதில். தராவீவின் பொருள் என்ன, இதுக்கு ஏற்கனவே நம்ம பொருளை ரொம்ப விவரமாக சொல்லியாச்சு, நம்முடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டுங்க, தராவியை பற்றி ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்குது. அக்கிகாவுடைய கறியை சீக்கிரமாக கொடுக்க சொல்கிறாங்க, தேவைப்படுதான், 29 28 உள்ளால் கொடுத்துட சொல்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ வேகமாக உங்களுடைய நன்மைகளை கொள்ளடிக்கிறதுக்கு வேண்டி ரெடியாக இருக்கிறாங்க. செல்ஃபோனில் குரானை ஓதினால் குரானை வைத்து ஓதும் நன்மை கிடைக்குமா அல்லது நன்மை குறைந்து விடுமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹின் மேலே நம்ம ஆதரவு வைப்போம், அல்லாஹு தாலா அதே நன்மை என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும், அல்லாஹ் கொடுக்குறான், நம்ம எதுக்கு அதை குறைச்சி சொல்லுவாங்க, எதில் ஓதினாலும் அல்லாஹ் நன்மை கொடுக்க போகிறான். முடிஞ்ச வரைக்கும் குரானை பார்த்து ஓதுங்க, செல்ஃபோனில் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கசாமுசாவாக இருக்கும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் குரானை பார்த்து ஓதுங்க, முடிஞ்ச வரைக்கும் உதுவோட ஓதுங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பரிபூர்ணமான நன்மைகளை கொடுப்பான். அடுத்து கடைசியில் முடியுது, இதோட முடியுது. நோன்பு 21ஆம் இரவில் இஹ்லாஸ் ட்ரஸ்ட் என்ற பெயரில் நிறைய விஷயங்களை சொன்னீர்கள், இதற்கு நிதிப்பற்றாக்குறை என்று சொன்னீர்கள், வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வசூல் செய்கிறோம், அடுத்த கட்டம் சென்னையை சுற்றியுள்ள எல்லா மஸ்ஜிதுகளிலும் இதனை சொல்ல வேண்டும், வசூல் செய்ய வேண்டும், ஓட ஓட வரட்டும்.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளில் சென்று அங்குள்ள நிர்வாகிகளை சந்தித்தும் மக்களை சந்தித்தும் நிதி திரட்ட வேண்டும். இன்ஷா அல்லா நிதி அதிகமாக கிடைக்கும். இதனை வைத்து நாம் நிறைய பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் நீங்கள் சொன்ன எல்லா சாதனையாளர்களையும் உருவாக்கலாம். உங்களுடைய அந்த எண்ணத்திற்கும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அதிகமாக நிதியை அதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்வானாக. உங்களுடைய அந்த உள்ளம் எவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுதோ, கவலைப்படக்கூடிய உள்ளத்தின் மீதே அல்லாஹு தஆலா இந்த என்ன செய்வான், இதை நிறைவேற்றி வச்சுருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இஹ்லாஸ் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, பள்ளி கல்லூரிகள் உருவாக்கும் என்று நீங்கள் கூறியது போல இறைவன் நாடினால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். பள்ளியில் வச்சு நீங்கள் இதை சொல்ல வச்சுருக்கிறீங்க, அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கபூல் செஞ்சு இந்த உம்மத்திற்கு ஒரு பெரிய சொத்தாக கொடுப்பானாக. அந்த அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டு இதை எழுதியிருக்கிறாங்க. எல்லாரும் உங்களுடைய எண்ணத்திலையும் வைங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை தாராளமாக கொடுக்க வேண்டும்னு ரப்புட்ட துவா செய்யுங்க. எல்லாம் ஒழுங்காக நடக்கணும். கியாமத்து வரைக்கும் இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதையும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.